அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பழனிவேல் முருகன். கம்பம் அக்குப்பஞ்சர் அகாடமியில் அக்குப்பஞ்சர்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படித்தேன். நிறையா இயற்கை வாழ்வியல் தேடுதல் எதுவுமே வந்து ஒரு இயல்பாகவும் இயற்கையாகவும் இருக்கணும்னு சிறு வயது முதல் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த தேடுதலில் நிறையா தீர்வை நோக்கி எங்கே அது கிடைக்கணும் நிறையா நான் தேடினேன். அதில் ஒரு பல்வேறு பகுதிகளாக ஒரு மனிதனை உருவாக்குறதுல சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய பங்கு இருக்கு இல்லையா. அதில் தொடக்க காலகட்டத்திலே நான் கல்லூரி பருவத்தில் வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றம் என்னோடய கல்லூரி சார்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதில் முதல் முதலாக நான் என்எஸ்எஸ் கேம்பில் காயக்கல்ப பயிற்சி எடுத்து தொடர்ச்சியாக 4 அகத்தாய்வு, அதுக்கடுத்து 5 இப்போ 3 ஆக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். இன்று வரைக்கும் ஐயாவோட காயக்கல்ப பயிற்சியும் வாய்ப்பு இருக்கும்போது தவ பயிற்சியும் செஞ்சுட்டு தான் வர்றேன். தொடர்ச்சியாக அதன் வகையில் அந்த போடி அறிவித்திருக்கோ இல்லை, அந்த இயற்கை வாழ்வியல், உடல்நலம், உணவு பழக்கம், இது தொடர்பாக உடலே மருத்துவர்னு தலைப்பில் இன்றைக்கி பேசலான்னு தான் வந்திருக்கிறேன். இந்த தேடுதலில் அதை கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணும், இன்னும் மருத்துவம் சார்ந்து ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு இயல்பான மருத்துவம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழணுங்கிறதுல எனக்கு ஒரு நாட்டம் இருந்தது. அது தொடர்பான தேடுதல் முழுமைன்னு சொல்கிறத விட நான் எனக்கு ஒரு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு குருடர்களாக சேர்ந்து ஒரு யானையோட சிலையை வந்து தடவி பார்த்துட்டு ஒருத்தர் தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு அது தும்பிக்கை மாதிரி தான் யானை இருக்கும், கால் மாதிரி தூண் மாதிரி யானை இருக்கும், வால் மாதிரி யானை இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் தான் தொட்டு உணர்ந்ததை அதுதான் யானைன்னு, யானையோட உருவம் இப்படி தான் இருக்குன்னு சொன்னதாக நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்னமோ இயற்கை வாழ்வியலையும் அது தொடர்பான விஷயங்களையும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டோமோன்னு அங்கே போய் படித்த பிறகு தான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. ஆனால் அங்கேயுமே முழுமையான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களான்னா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனால் அது ஒரு தொடக்க புள்ளியாக தான் இருந்தது. நீங்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டுங்கிற விஷயத்தை அங்கே தான் புரிய வச்சாங்க. ஆனால் நான் கூட படித்து முடிச்சாவே எல்லாமே புரிஞ்சிடுன்னு நினச்சேன். ஆனால் படித்து முடித்த பிறகு தான் தொடக்க புள்ளியை வச்சு நீங்கள் இந்த பாதையில் பயணிங்க, இப்படி போய் தேடுங்க, இப்படி தேடுதல் மூலம் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும், அந்த புரிதல் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை நோக்கி கொண்டு செல்லுங்கிறத அந்த இயற்கை வாழ்வியலோட தேடுதல் தொடக்க புள்ளியாக தான் கம்பம் அக்குப்பஞ்சர் அகாடமியில் ஏற்பட்ட புரிதலை நான் பார்க்குறேன். பாரம்பரிய மருத்துவத்தில் அக்குப்பஞ்சருங்கிறது பல்வேறு வகையில் அதுவும் ஒரு வகை. ஆனால் அதில் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க இயற்கை வாழ்வியல் இருக்கிற ஒரு உயிருக்கு, அது மனிதனுக்கு மட்டும் இல்லை, எந்த மருத்துவமே தேவைப்படாது ஒரு கான்செப்ட் முன்வைக்கிறாங்க. அப்போ தான் உடல் தான் மருத்துவர், அந்த இன்றைக்கி அந்த தலைப்பில் தான் பேச போகிறோம். உடல் தான் மருத்துவர், உடலை தாண்டிய வேறு ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படாதுங்கிறது தான் உண்மை. அப்போ பொதுவாக நம்ம உடல் தான் மருத்துவர்னு சொல்லிட்டா நம்ம மனது அதை நம்ப மறுக்கும் இல்லையா. அந்த மாதிரி கட்டமைப்புள்ள காலசூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. எந்த நோய்க்கும் சிகிச்சை எடுக்காமல் அது குணமாகாது எல்லாம் ஒரு அறிவியல் தரவுகள் மூலம் நம்ப வைக்கப்பட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதே அறிவியல் தரவுகள் மூலம் அது உண்மை இல்லை, உண்மையான அறிவியல் வேறு ஒன்று இருக்குது. உடலோட இயல்பே ஒரு நோய் வருதலையும் அது குணமாக்குதலையும் இயல்பாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இயற்கை நம்மளை படைச்சிருக்கு, மற்ற உயிர்களும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குங்கிற கான்செப்ட் எனக்கு அங்கே புரிஞ்சுது. இப்போ நம்மளே இங்கே இந்த யோகா போடி அறிவித்திருக்கோ இந்த மையத்துக்கு எதுக்கு வர்றோம், யோகா கற்றுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் இயற்கை வாழ்வியலில் இயல்பாக வாழ்ந்துட முடியும்னு ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம இங்கே தேடி வர்றோம். ஆனால் யோசிச்சு பாருங்களே, கற்றதனால் பயன்னு வள்ளுவர் சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு முழுக்க பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா அதை கற்றுக்கிட்ட விஷயமே பயன் இல்லாமல் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான சூழல் என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த கேப்பும் புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், இங்கே வந்து படிச்சிட்டாலும் நம்ம ஏதோ பிபி மாத்திரை போடலைன்னா ப்ரெஷர் ஏறி நம்ம இறப்பை நோக்கி போயிடுவோன்னு ஒரு பயமுறுத்துதல்.
அதே மாதிரி சுகர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருவீங்க, திடீர்னு உங்கள் உயிர் பிரிந்து விடும்னு ஒரு கட்டமைப்பை, அது அறிவியல் பூர்வமான அது அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, உடம்பு அதை எளிமையான முறையில் உடல் தான் மருத்துவர்னு புரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும். யாருமே விருப்பப்பட்டு மெடிக்கல் போய் மாத்திரை மருந்தை வாங்கி சாப்பிட்றதில்லை, வேறு வழியே இல்லை, அது சொந்த செலவில் வேறு வழி இல்லைன்னு தான் போய் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். விருப்பம் இல்லாத தான் பயன்படுத்துகிறோம். அது கூடுதலாக ஆங்கில மருந்துகள் ஏன் மூலிகை மருத்துவத்தையே ஒரு குறிப்பிட்ட டோஸ் மேலே எடுத்துக்கிட்டால் முன்னோர்கள் அதுக்கு தான் உணவு பட்டியலில் சிலதை வச்சுருப்பாங்க, மருத்துவம் அது மூலிகை மருந்து பட்டியலில் சிலதை வச்சுருப்பாங்க. அதிகமான மூலிகை பயன்பாடு இயற்கையானது தான், அதையுமே அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. அப்போ நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் லேபில் உருவாக்கப்பட்ட மருந்துனால நேரடியாக நிறைய சைடு எஃபெக்ட் இருந்தாலும் நேரடியான முதல் சைடு எஃபெக்ட் கிட்னியை பாதிக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி எடுக்கலைன்னா நம்ம இயல்பாக வாழ முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தொடர்ச்சியாக செலவு பண்ணி கூட மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு வர்றோம். அந்த மாதிரி காலச்சூழலில் தான் இருக்கிறோம். இப்போ சிறு வயதில் கூட வழக்கமான அந்த சுகர் ப்ரெஷர் தான் மிகப்பெரிய கான்செப்டாக ஓடிட்டுருக்கு. சின்ன வயசுலேயே இந்த பிரச்சனை வந்துடுது, அப்போ குழந்தைகளுக்கே வந்து சுகர் வந்துடுதுன்னு நிறையா குழப்பமான சூழல். அப்போ இதிலிருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது? திரும்பவும் அதே விஷயந்தான், உடல் தான் மருத்துவர், உடல் இயல்பே தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் ஒரு தன்மையோடு தான் படைக்கப்பட்டுங்கிறத நான் சில தரவுகளை சொல்கிறேன். அந்த புள்ளிவரங்கள் எதுக்குன்னா புள்ளிவரங்களை உள்வாங்கி அதன் மூலம் நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையா, அந்த புரிதலை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அது முழுமையடையும். அந்த முழுமைக்கு கல்வி முறையும் நம்மளை பழக்கப்படுத்தலை, மருத்துவ முறைகளும் அப்படி தான் இருக்குது. அப்போ உடல் தான் மருத்துவர்னு நான் ஒரு புள்ளிவரங்களை சொல்லுவேன், ஆனால் புள்ளிவரங்கள் இறுதியானது இல்லை, அந்த புள்ளிவரங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா. அந்த புரிதல் அடிப்படையில் இப்போ நான் இன்றைக்கி வகுப்பு எடுத்தோன்னா உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் வராது, ஆனால் இப்படிப்பட்ட அறிவியல் இயற்கை உண்மை இருக்குதுன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த முடியும், உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட முடியும், சரிங்களா. அந்த சின்ன ஸ்பார்க்கு சிலருக்கு வந்தாச்சுன்னா அதை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அது ஒரு பகுதியாக தான் எங்கள் அமைப்பில் இருந்து அக்குபஞ்சர் ஹீலர் கூட்டமைப்பில் இருந்து பொதுமக்களுக்கான நிகழ்வாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க ஃப்ரீயாக எந்த இடத்துலலாம் வந்து இந்த இயற்கை வாழ்வியல் இயற்கை தேடுதல் இருக்கிற மக்களை சந்தித்து இதை சொல்லிக்கிட்டே வர்றோம். அப்போ உடல்லாம் மருத்துவர்னு புள்ளிவரங்களை சொல்ல போகிறோம், அது மூலம் ஒரு புரிதல் வருது. அப்போ இப்போ நான் என்ன நினப்பேன்னா ஒரு புள்ளிவரங்களை மட்டும் தரவுகள் அடிப்படையில் படித்த ஒரு மனிதனை குழப்பிட முடியும். இன்னொரு புது டேட்டாவை கொடுத்து நீ வந்து இவ்வளோ ப்ரெஷருக்கு இவ்வளோ சுகருக்கு இந்த டோஸ் எடுக்கலைன்னா நீ கஷ்டப்பட்டுருவேன்னு குழப்பிட முடியும். அதில் அது அப்படி ஒரு விஷயமே இல்லை, அது இயல்பாக கடந்துட முடியுங்கிறத புரிதலை அதே அறிவியல் துணை கொண்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா அந்த குழப்பம் இருக்கவே இருக்காது, ஒன்றுமே இல்லை, அதை கடந்துட முடியும். இந்த இயல்பில் ஏற்படுற தொந்தரவு கூட தொந்தரவுகளை நோயாக வந்து பார்க்குற மனநிலை தான் நான் அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. தொந்தரவுகளே உடலை குணப்படுத்த தான் வருதுன்னு பின்னாடி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதை தான் நான் இந்த உடலை மருத்துவர் நிகழ்வில் பதிவு பண்ண போகிறேன். அப்போ சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து இதை பதிவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். உடல்நலம் இயற்கை வாழ்வியல்னாவே நம்மளுக்கு முதல் ஞாபகம் எது வரும், உணவு தான் வரும். அப்போ உணவை பற்றி ஒரு புரிதல் எனக்கு என்ன ஏற்பட்டது, அந்த வகுப்பு படித்த பிறகு நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டே உள்வாங்கினேன் நடைமுறைப்படுத்தினேன். ஏன்னா நான் சொல்கிற எல்லா விஷயமும் நான் என் வீட்டில் டெய்லி நடைமுறைப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்கும். நான் படித்தது ஒன்று நடைமுறைப்படுத்துறது ஒன்றுன்னு எனக்கு அது விருப்பம் இல்லை. பெரும்பாலும் பாரதியை பற்றி கூட சொல்லும்போது எதை பேசுகிறாரோ எதை எழுதுகிறாரோ அதையே தன் வாழ்க்கை முறையாக கொண்டவர் பாரதின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அதனால தான் அவர் பாரதி. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் அப்படி இல்லை, படிக்கிறதும் பேசுகிறதும் ஒன்றா இருக்குது, நடைமுறைப்படுத்துறது ஒன்றா இருக்குது. ஐயா வேதாத்திரி மகரிஷியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான், எதை பேசுகிறாரோ எதை எழுதுனாரோ அதை தன் வாழ்க்கை முறையாக. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அதை தன் வாழ்க்கை முறையாக கொண்டவங்க. அதுக்கான முயற்சிகளை நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அந்த உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா. அது ஆனால் இதுதான் அந்த பாதை, அப்போ அதை பயன்படுத்துவோம். அப்போ முதல்ல ஆனால் உணவை பற்றி சொல்லும்போது நான் எந்த உணவை சாப்பிடுங்க இதில் இந்த சத்து இருக்குன்னு நான் சொல்லவே போகிறதில்ல, அதை தாண்டி அதில் ஒரு உண்மையான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும்.
அந்த ஆங்கில போய் அடுத்து உணவை எப்படி சூஸ் பண்ணணும், உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி உணவை வந்து கொடுக்கணுங்கிறத ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். அப்போ எந்த ஸ்பெசிஃபிக்கான உணவை பற்றி நான் பேச போகிறதில்ல, உணவை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த உணவில் எந்த விதமான அறிவியல் கட்டமைப்பில் நம்மளை போட்டு குழப்பி வச்சுருக்காங்கன்னு தெளிவுபடுத்திட்டா நீங்களே ஈஸியாக நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட முடியும். இது முதல் விஷயம். உணவை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட முடியும். அடுத்து உணவுக்கு அடுத்து சமீபத்தில் அறிவியல் பூர்வமாக கொரோனா அதாவது பெருந்தொற்று காலத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் இங்கே பொருளாதார நெருக்கடி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் வெளியே வந்திருக்கும். அப்போயே நிறையா ஆரோக்கிய வாழ்வியல் நல்ல உணவு தேடுதல் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆனால் எல்லோரும் வீட்டில் அடைபட்டு கிடந்தோம், சிலருக்கு தீவிர உடல்நலக்குறைவு உயிர் பயமே கூட வந்திருக்கும். அது எதனால் வந்தது, கிருமினால் தானே வந்தது. அப்போ கிருமி அது என்ன தான் செய்யும், உண்மையிலே கொரோனா வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியதானா கூடியது தான். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அதை இயல்பில் இயற்கை இயல்பில் அதை புரிஞ்சுக்கிட்டா உண்மை அந்த ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரியை எப்படி எதிர்கொள்கிறது, அதுலேருந்து இயல்பாக எப்படி நம்ம வெளியே வர்றது. அப்போ கிருமி தத்துவம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. முதல் உணவை பற்றி கொஞ்சம் நேரம் பார்த்துருவோம், அதுக்கடுத்து கிருமியை பற்றி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மூணாவதாக என்ன டாபிக்னால் நான்கு தங்க விதிகள், 4 golden rule 4G ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எப்படின்னா இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா அந்த 4G தான் பேஸ், அது இருக்கிறது வெளியவே தெரியாது, இத்தனை நாள் அதை நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் அந்த பில்டிங்கை பார்ப்போம், இந்த பில்டிங் எப்படி கட்டமைப்பு இருக்குது, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, இந்த பில்டிங் தான் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் பில்டிங்கோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது நிலைத்து நீடித்து பல வருடம் இருக்கும், ஆனால் அது வெளியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த 4 golden rule அதை மூன்றாவதாக சொல்லிடுறேன். இந்த மூன்று விஷயங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கும். பிரேக் எடுத்த பிறகு பெரும்பாலும் உடல்நலத்தை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று மனம் சார்ந்தது, ஏறக்குறைய இந்த உடல்நல குறைவுகள் முழுக்க காரணம் மனம் சார்ந்து மனதில் ஏற்பட்டு உடலில் வெளிப்படும், அடுத்து உடலில் ஏற்பட்டு மனதில் வெளிப்படும். ஏன்னா சிலர் உடல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மனம் குழப்பமான நிறைய பேரை பார்த்துருப்போம், அவங்க ஒரு கேட்டகரி அது கம்மியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நோய்வாய்ப்படுறது எல்லாமே மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் உடலில் வெளிப்படுறது. அப்போ மனசையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது இதுதான் முழுமையான ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அப்போ நாலாவதாக டாபிக் மனம் பற்றி. மனம் பற்றியே ஒரு அரை நாள் வகுப்பு எடுக்க முடியும், ஆனால் இன்றைக்கி அரை நாள் வேணால் என்னோடய துணைவியார் வந்து அவங்க மனதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. நாலாவதாக அந்த நாலாவதாக தலைப்போட சுருக்கமாக அதை முடிச்சிடலாம். மனதை பற்றி மட்டும் கூட தனியாக நிறையா புள்ளி விவரங்களோட ப்ரொஜெக்டரையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ஆஃப் டே கிளாஸ் இன்னொரு நாள் கூட தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அதனால் இதுதான் இன்றை நான் பிளான் பண்ணி வந்தது. உணவுன்னு நம்ம சொல்லும்போதே எனக்கு என்ன நினைவு வரும்னா, புராண நூற்றில் நம்ம சங்கப்புலவர் எழுதுனா உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே என்ன ஒரு கான்செப்டை பதிவு பண்ணுவாங்க நம்ம சங்க இலக்கியங்களில் தமிழ் சான்றோர்கள். அப்போ நான் அக்குபஞ்சர் வாழ்வியலில் வர்றதுக்கு முன்னாடி உணவுனா நிலத்தொடு நீரேன்னு சொன்னது நிலமும் நீரும் இருந்தால் ஒரு உணவு உற்பத்தியை செஞ்சிட முடியும், அந்த கான்செப்டை தான் அந்த புலவர் வந்து கவிஞர் சொல்ல வர்றாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அக்குபஞ்சர் படித்த பிறகு தான் பஞ்சபூத தத்துவம், இப்போ நீங்கள் வேதாத்திரி ஒரு ஆங்கிலில் பஞ்சபூதங்களை பற்றி நவகிரக தவம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம், சுற்றி சுற்றி அந்த ஒரே விஷயந்தான் மைய புள்ளியை நோக்கி தான் போகும். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறது ஒரு ஆங்கிள்னா இவங்க அக்குபஞ்சர் வாழ்வியல் அது வேறு ஆங்கிளில் அதை சொல்லுவாங்க. அதில் ஏறக்குறைய இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதத்தால் ஆனது, அதில் 5 கூட்டமைப்பு தான் இங்கே உள்ள உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளும். நீங்கள் ஏற்கனவே 5வது வகுப்பில் வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்டில் இந்த உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேங்கிறத இதுவும் ஏறக்குறைய பஞ்சபூத சமநிலையை உடலில் ஏற்படுத்துகிற போது ஏற்கனவே மனச்சமலையும் ஏற்படும், உடல் சமலையும் ஏற்பட்டு என்ன ஆகும்னா ஆரோக்கியத்துக்கு திரும்புவோம். அதில் இந்த உணவு எனப்படுவது நிலம் ஒரு உணவில், அப்போ உணவுன்னு டெஃபினிஷன் அவங்க கொடுக்குறாங்க, உணவுனா அதில் நிலத்தன்மையும் நீர்த்தன்மையும் அதிகமாக இருந்தால் அது உணவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நிலத்தன்மையும் நீர்த்தன்மையும் எந்த உணவில் அதிகமாக இருக்குதோ அது உணவு.
அப்போ எது உணவு இல்லைன்னா அடுத்த கேள்வி வரும் இல்லையா, எது உணவு இல்லைன்னா? அப்போ நேர்வுத்தன்மை ஒரு உணவில் கூட இருந்தால் அது உணவு இல்லை, காற்றுத்தன்மை உணவில் கூட இருந்தால் அதுவும் இல்லை. ஆகாயத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியல, தெரியலைங்கிற விஷயத்த தெரியலன்னே சொல்லிடலாம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள், நிலமும் நீரும் அதிகமாக இருக்கிறது நல்ல உணவு, ஏறக்குறைய இயற்கை உணவுகளில் எல்லாமே நிலமும் நீரும் அதிகமாக தான் இருக்கும். நிறைய வந்து கெமிக்கல் சேர்க்கப்பட்ட உணவுகள், பேக்கரி ஃபுட்டு, நிறைய நேரம் பேக்கடு ஃபுட்டு இருக்கு இல்லையா, இதில் நெருப்புத்தன்மை காற்றுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிறதா நான் சாப்பிட்டு பார்த்து உணர்ந்திருக்கேன். பெரும்பாலும் குழந்தைகளும் இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நோயோட மூலமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. ஏறக்குறைய அண்டத்தில் உள்ளதான் பிண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரபஞ்சம் ஒரு பகுதியாக தான் நம்ம உருவாகியிருக்கோம். இப்போ ஒரு நம்ம உடலில் பெரும்பாலான, இப்போ நான் பார்த்த அளவில் இந்த நெருப்புத்தன்மை உடலில் கூடுறதும் காற்றுத்தன்மை உடலில் கூடுறதும் தான் பெரும்பாலான நோய்க்கு காரணமாக இருக்குதுன்னு நாங்கள் அக்குப்பஞ்சர் வாழ்வியில் நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கும் போதெல்லாம் இதை உணர முடிஞ்சது. இப்போ எனக்கே அது அந்த உணர்வு பின்னாடி தான் வந்தது. அப்போ உணவுனா இந்த கான்செப்ட் அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். நான் அந்த நிலத்தன்மையும் நீர்த்தன்மையும் அதிகமான இருக்கிற உணவை வந்து முன்னோர்கள் சாப்பிட்டுருக்காங்க, அதை நோயெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அப்போ இப்போ நம்ம நவீன உலகத்தில் சமைக்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம், நிறையா பேக்கெட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றோம், அதில் பூரா இந்த நெருப்பும் காற்றும் அதிகமாக இருக்கும், நோயோட மூலமாகவே அது இருக்குதுன்னு நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்னொரு விஷயத்தை சொன்னால் இந்த முதல் விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது புறநானூற்றில் தமிழ் சான்றோர்கள் சொன்ன விஷயம். இன்னொன்று அறிவியல் தரவு ஒன்று ஒரு புள்ளி உரத்தை முன் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிதல் வரும். அது என்னன்னா, ஏற்கனவே 6, 7, 8 அரசு, தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகத்தில் இருக்கிற விஷயம்தான். இதை நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஆனால் மறந்து கடந்து வந்துட்டோம். இது ஒரு அறிவியல் தரவு. என்னென்னா, ஃப்ரான்ஸில் லூயி கேரரான்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம எல்லாம் இதை கடந்து வந்திருப்போம், ஹீமோக்ளோபின் பிரச்சனையா, இதை சாப்பிடுங்க, வெஜ்ஜுனா இது, நான்வெஜ்ஜுனா இது, உங்களுக்கு அயன் கன்டென்ட்டா ஒன்று மாத்திரையை போட்டுக்க, இல்லை இந்த உணவை சாப்பிடு, இல்லை கால்சியம் பற்றாக்குறையா, முட்டி வலி, பெரும்பாலான ஆட்களுக்கு இது இருக்கும், கால்சியம் பற்றாக்குறை, கால்சியம் டேப்லெட் எடுத்துக்க, இல்லை கால்சியம் அதிகமாக இருக்கிற பாலக்குடி, இப்படி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் பூரா தவறுன்னு லூயி கேரர் நான் கண்டுபிடிப்பு சொல்லுவேன். அது சொல்கிறேன், நம்ம படிச்சுப்போம், நம்ம குழந்தைகளும் இருப்போம். இன்றைக்கி நீங்கள் வாங்கி அறிவியல் புத்தகத்தை பார்த்தாலும் இந்த பதிவு இருக்குது. ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு புள்ளி உரத்தை உள்வாங்கி அப்படி கடந்து போவோம் இல்லையா, அது மாதிரி கடந்து போயிடுறோம், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலை. அவர் கண்டுபிடிப்பு என்னென்னா, அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்கு, இந்த கால்சியம் கால்சியம்னு ஊரே வந்து தேடுறாயிலே, இந்த மாடு இவ்வளோ லிட்டர் கணக்கில் பால் கொடுக்குதுல்ல, இந்த மாட்டுக்கு கால்சியம் எங்கேருந்து வருது, அதை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த கோழியெல்லாம் முட்டை போடுது, இந்த முட்டைகள் நல்ல கால்சியம் ஓடுகள் இருக்குது, அது உண்மையிலே கால்சியம் நிறையா எடுத்துக்குதா. அடுத்து ஆடில் நிறையா கொழுப்பை சேர்த்து வச்சுருக்குது, நல்லா கொழுகுன்னு இருக்குது, மாடு நிறையா கொழுகுன்னு இருக்குது. அப்போ அது ஆட்டுப்பால்லையும் கால்சியம் இருக்குது, கொலஸ்ட்ரால சேர்த்து வச்சுருக்குது, அந்த கொலஸ்ட்ரால் எங்கேருந்து பெறுது. இன்னும் லூயி கேர்ரான் ஃப்ரான்ஸில் ஒரு லேபில் ஆய்வுக்காக வேண்டிய ஒரு பசுமாடு, ஒரு ஆடு, ஒரு கோழி, இந்த மூணு விஷயத்த எடுத்து லேபில் வச்சுக்கிறாரு. அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறாரு, முழுக்க முழுக்க மெக்னீசியம் இருக்கிற உணவை மட்டும்தான் கொடுப்போம். அதோட மெக்னீசியம் வந்து அது சாப்பிட முடியாத உணவில் இல்லை, இந்த மெக்னீசியம் இருக்கிற உணவை மட்டும் கொடுத்தாவே அந்த மூன்று உயிர்களும் உயிர் வாழ்ந்த முடியும், மாடு ஆடு கோழி. அது எதில் இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, பச்சை புல் இருக்கு இல்லையா, நம்ம புல், மாடுனா புல்லை சாப்பிடும், ஆடுனா புல் சாப்பிடும், கோழிக்கும் மெக்னீசியம் இருக்கிற தவிடு, இந்த மெக்னீசியம் மட்டும்தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, அந்த புல்லில் மெக்னீசியம் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் தான். ஏன்னா மாட்டுக்கு புல்லை தவிர்த்து மாட்டு தீவனம்லாம் கொடுக்கறது இப்போ இருக்கிற நடைமுறை, வெறும் மாட்டுக்கு ஆட்டுக்கு புல் மட்டும் கொடுத்தாவே அது உயிர் வாழ்ந்துரும் தானே. அப்போ வேறு புதுசாக எதையும் சாப்பிட விடலை, முழுக்க புல்லை மட்டும் கொடுக்குறாரு, மாடு ஆடு கோழிக்கும் மெக்னீசியம் மட்டும் தவிடை மட்டும் கொடுக்குறாரு. இதை மட்டும் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆடு மாடு கோழி ஆரோக்கியமாகவே இருக்கும். அப்போ அது பால் கறக்குது, பால் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அது கால்சியம் இருக்குது, ஆட்டுப்பாலில் கால்சியம் இருக்குது. சரி, ஆடை வெட்டி பார்த்தா உள்ளே அவ்வளோ கொலஸ்ட்ரால் சேர்த்து வச்சுருக்கு, அது லிட்டரு கணக்கில் எண்ணெய் எதுவுமே சாப்பிடல, நம்ம மாதிரி நிறைய எண்ணெய் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு நம்மளை மூளைச்சலவை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, எண்ணெய் எதுவுமே சாப்பிடல.
ஆனால் கொலஸ்ட்ரால் ஆட்டு உடம்புல இருக்குது. இது பல வருட ஆயுள இதையும் பார்க்குறாரு. கோழி அவள் இயல்பாக முட்டைகளை போடுது, அந்த முட்டைகள் கால்சியம் வடிவில் இருக்குது. உள்ளே இருக்கிறதுல இவங்க மெக்னீசியத்தை மட்டும் இன்புட்டாக கொடுத்துருக்காரு. உள்ளே இருக்கிறதுல என்ன இருக்குன்னா வேறு நிறைய விட்டமின் மினரல்லாம் முட்டைகள்லையும் இருக்குது. அப்போ அதிலிருந்து அப்போ உள் நம்ம என்ன கொடுக்குறோம், லூயி கேர்ரான் என்ன முடிவுக்கு வர்றாரு, இன்புட்டு பூரா மெக்னீசியமாக கொடுக்குறோம், ஆனால் உள்ளே போய் அது என்னவா மாறுது, கால்சியமாக மாறுது, கொலஸ்ட்ராலாக மாறுது, வேறு விட்டமின் மினரலாக மாறிட்டுருக்கு. அப்போ இது எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேர் தான் கன்வர்சன்னு ஒரு பேர் வைக்கிறார். அதாவது ஒரு சத்து தேவைன்னா உடலுக்கு அந்த சத்தை நேரடியாக கொடுக்கறது ஒரு வகை, அது ஒரு வகை. இல்லாட்டி நம்ம பிடிச்சதை சாப்பிட்றது, அந்த பிடிச்சதை சாப்பிட்றது இயல்பான உணவாக ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். அப்படி சாப்பிடும்போது அந்த உட்கண்ட உணவு ஒன்று இன்னொன்னா மாறுது, கன்வெர்ட் ஆகுது. அப்போ உள்ளே போன மெக்னீசியம் உள்ள கன்வர்சன் ஒரு விஷயம் நடந்து அது கால்சியமாக கன்வெர்ட் ஆகுது, புரோட்டீனாக கொலஸ்ட்ராலாக பூரா கன்வர்சன் மாட்டு வயிற்றில், ஆடு வயிற்றில், கோழி வயிற்றில் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். இது முதல் விதி. அப்போ வயிற்றில் என்னமோ நடக்குது, அது கன்வெர்ட் பண்ணிடுதுன்னு ஆய்வு முடிவு எழுதுகிறார். ஆனால் இதை மாட்டோட வயிறு, ஆடோட வயிறு, கோழியோட வயிறு மட்டும் பண்ணுறதில்ல, அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம மட்டும் அந்த உணவை சாப்பிட்றதில்ல, வயிற்றுக்குள்ளே நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிரையும் நம்ம சாப்பிட்ட உணவை செரித்து உள் வாங்கி வெளித்தள்ளுது. அப்போ நம்ம உடல் மட்டும் கன்வர்சனை நடத்தலை, உடலுக்குள்ள நுண்ணுயிர்கள் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், அதுக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நுண்ணுயிர்களை வைரஸ், பாக்டீரியா, அப்புறம் பூஞ்சை, காளான்னு நிறையா சின்ன சின்ன பார்ட்டாக பிரிப்பாங்க. நுண்ணோக்கி கண்டுபிடிச்சி அறிவியல் கண்டுபிடிப்பில் அதுலேயே நன்மை செய்யும் நுண்ணுயிரி, தீமை செய்யும் நுண்ணுயிரி, இப்போ தான் கொரோனாவெல்லாம் அந்த தீமை செய்யும் நுண்ணுயிரி வகையில் வச்சுருக்காங்க. அப்போ உள்ளே இருக்கிற நுண்ணுயிரி அந்த உணவை சாப்பிட்டு வெளியே தள்ளும் போது தான் அந்த கன்வர்சன் நடக்குது. அப்போ மெக்னீசியத்தை மட்டும் கொடுத்த அந்த விலங்குகள் பறவைகளுக்கு தேவையான சத்தம் அது கன்வெர்ட் ஆகிடும்னு எழுதுகிறார். அப்போ அந்த வயிறில் அந்த நுண்ணுயிர்களும் அதை உட்கொண்டு தேவையான சத்தாக கன்வெர்ட் பண்ணிடுது என்கிறது தான் அந்த ஆய்வு முடிவு. அப்போ நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ எதை புரோட்டா சாப்பிட்டா கன்வர்ஷன் நடக்குமானா, நடக்கும். இருக்கிறதுலே மோசமான உணவு புரோட்டா தான், ஆனாலுமே அதை நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ கன்வர்ஷன் நடக்காதான் நடக்கும், ஆனால் குறைவான அளவில் நடக்கும். இது அதே இது ஒரு இயற்கையாக விளைந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிடும் போது கன்வர்ஷன் நடக்கும், ஆனால் அந்த சதவீதம் அடிப்படையில் அது மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த கான்செப்ட் லூயி கேர்ரான் கண்டுபிடிச்சார் இல்லையா, இந்த கான்செப்ட் இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம், அப்போ இதுதான் பிடித்த உணவை விரும்பி சாப்பிடுங்கிறதுல தான் இந்த உணவோட முக்கியமான புரிதல். பிடித்த உணவை விரும்பி நம்ம சாப்பிட்றதுனால கன்வர்ஷன் நடந்துடும்ங்கிறது முதல் விதி. அப்போ உடல் எப்படி சத்துக்களைனா நேரடியாக சத்துக்களை, இப்போ முருங்கைக்கீரையில் அயன் இருக்குதுன்னா நேரடியாக எடுத்துக்கிறது இது முதல். இல்லைன்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரே உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோன்னா அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறது, உடலில் நம்ம இறைப்பையில் இருக்கிற நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு கன்வெர்ட் பண்ணுறது, இது கன்வர்ஷன். இந்த ரெண்டு விதத்தில் தான் உடலில் சத்துக்களை உருவாக்குது. இதில் நம்ம உடலே உருவாக்குற ஒரு சத்துக்கும் வெளியிருந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற சத்துக்கும் வேறுபாடு இருக்கும். இன்னொரு ஒரு அறிவியல் தரவை சொன்னால் அது புரியும். நம்ம உடலில் செரிமானம் ஏற்படுறதுக்கு ஹெச்சிஎல்னு ஒரு திரவம் தேவை. நம்ம குழந்தைகள்லாம் கெமிஸ்ட்ரி லேபில் ஸ்கூல் லைஃப்லேயே ஹெச்சிஎல் இருக்கும், அந்த ஹெச்சிஎல் தோலில் போட்டால் வைக்க அப்படியே பொத்து போயிடும். அதே ஹெச்சிஎல் தான் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் சுரக்குது. நம்ம இறைப்பையை சுற்றி ஒரு மியூக்கஸ்னு ஒரு படலம் இருக்கும், அந்த படலம் தான் அந்த ஹெச்சிஎல் நம்ம அந்த திரவத்தை வந்து நம்ம இறைப்பையை அறிக்கை விடாமல் அது பார்த்துக்கும். இதெல்லாம் அடிப்படை அறிவியல். ஆனால் உடலில் இயற்கையாக ஹெச்சிஎல் சுரக்குது இல்லையா, அந்த ஹெச்சிஎலையும் லேபில் இருக்கிற ஹெச்சிஎலையும் எடுத்து டெஸ்ட் பண்ணால் இந்த மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கெமிஸ்ட்ரி மூலக்கூறு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா, ரெண்டும் தன்மையில் ஒன்று. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஹெச்சிஎலை தூக்கி வயிற்றுக்குள்ளே வச்சா வயிற்று ஓட்டாயிடும். அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் இதுக்கு தான் வருது. அதாவது செரிமான கோளாறு, முதல் அல்சர் வர்றதுக்கே செரிமான கோளாறு ஏற்பட்டு
அங்கே அந்த மீக்கஸ் படலத்தில் ஏதாவது வீக் ஆகி தான் அல்சர், அப்போ வயிறு வலி வருது, அது தொடர்ச்சியாக கவனிச்சாவுங்கிட்டா அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த ஹச்சியலை தூக்கி உள்ளே வச்சா இது வந்து போயிடும். அப்போ தன்மையில் மூலக்கூறு அடிப்படையில் ரெண்டு ஹச்சியலும் ஒன்று தான், திரவ அதாவது ஆசிட் அடிப்படையில் ஹச்சியல் சுரந்தால் தான் செரிமானம் நடக்கும், அந்த சத்துக்கள் உடலில் போய் சேரும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியலாக தூக்கி இந்த ஹச்சியலை உடலுக்குள்ளே வச்சா உடல் வந்து போயிடும். அதே மாதிரி தான் நம்ம நிறைய இயற்கையான உணவுப் பொருளை சாப்பிட்டு அது கன்வர்ஷன் நடக்குது இல்லையா, அது ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக நேரடியாக ஒரு சத்து கால்சியம் மாத்திரை இல்லை கொலஸ்ட்ரால் வேணும்னா கொலஸ்ட்ராலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் வேணும்னு யாரும் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் பயமுறுத்தி வச்சுருக்காங்களே நிறைய கொலஸ்ட்ரால் சாப்பிட்டேன்னா உனக்கு பூரா அடைப்பு ஏற்பட்டு உனக்கு வந்து இறப்பை நோக்கி போயிடும், உனக்கு ப்ரெஷர் வந்துடும், அதெல்லாம் உண்மையே இல்லை இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு புரிதல் என்ன வரலான்னா, இந்த லூயி கேரான் கண்டுபிடிச்ச விஷயத்தில் அப்போ ஒரு எந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா அது கன்வர்ஷன் நடந்து உடலுக்கு தேவையான சத்தம் அது மாற்றிக்கிறது, அது உடலும் பண்ணுது உடலில் இருக்க நுண்ணுயிரியும் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட உணவோட தரத்தின் அடிப்படையிலும் அந்த கன்வர்ஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது இயல்பாக நடக்கிறது தான் நிரந்தரமானது நீடித்த தன்மையாக இருக்கும், வெளியிருந்து கொடுக்கறது வந்து நிரந்தரமானதாக இருக்காது என்கிற கான்செப்டில் பழக்கப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம உடலுக்கு ஒரு சத்து தேவை, நீங்கள் கால்சியம் மாத்திரையாக எடுக்கிறது நேரடியாக கிட்னியும் பாதிக்கும், உடல் அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. கால்சியம் மாத்திரையை கொடுத்து இங்கே இருக்கிற கால்சியம் குறைபாடை தீர்க்கிறதா இருந்தால் இங்கே ஒருத்தருக்கும் கால்சியம் தொந்தரவே வரக்கூடாது. எவ்வளோ கால்சியம் முன்னோர்கள் நிறையா பால் உணவுலாம் சேர்த்துக்கிட்டதே இல்லை, ஆனால் அவங்க திடகாரத்தமாக இருந்தாங்க, அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் வந்ததில் உடையும் உடையாது, அப்படியே உடஞ்சாலும் ஒட்ட வச்சா ஒட்டிக்கிறோம், நம்மளுக்கு நொறுங்கி போயிடுது. அப்போ இங்கே ஏதோ இந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கிறதுல இப்போ குழப்பி வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற பாலில் முழுமையான கால்சியத்தை உள்வாங்குது இல்லை மாத்திரை வடிவில் உள்வாங்குதுன்னா இங்கே ஒருத்தருக்குமே கால்சியம் தொடர்பான தொந்தரவே வரக்கூடாது. அதை மீறி வருதுன்னா இந்த இந்த பாலும் இந்த ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய கெமிக்கல் கால்சியம் மாத்திரைகளும் உள்ளே போய் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, அதை கழிவாக தங்கி உடல் கஷ்டப்பட்டு அதை போராடி வெளியே தள்ளுன்னு தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு தான் முன்னோர்களோட அதிகமாக கால்சியம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. நீ ஒவ்வொரு சத்தையும் இப்படி பிரித்து பிரித்து சொல்லிடவே முடியும், அது வெறும் டேட்டாவாக இருக்கும். இதிலிருந்து மற்ற எல்லா சத்துக்களையும் எப்படி கொலஸ்ட்ரால் வந்துடும் ஆனால் நம்மளை குழப்பி வச்சுருக்காங்கங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வகை. சரி, நம்ம குழந்தைகளுக்கு ஒன்று பண்ணுறோம், இந்த ஆர்டிஃபிஷியலை விட்டுருங்க, நேரடியாக ஒரு சத்து வேணும்னு பார்த்து பார்த்து ஒரு சத்தில் பழங்கள் காய்கறிகள் கீரைகள்னு கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. சில குழந்தைகள் அதை சாப்பிடாது, இல்லை பம்பு பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அப்போ அது இயற்கையான பொருளாகவே இருக்கட்டுமே. நீங்கள் இதெல்லாம் நல்லது, இது சாப்பிட்டா தான் நீ நல்லா இருக்க முடியும், திடகாரத்தமாக இருக்கும், நல்லா மூளை வேலை செய்யும், நல்லா படிக்க முடியும் தானே சொல்லி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறோம், அதுவுமே தேவையில்லைங்கிறாங்க. விருப்பம் இல்லாது கட்டாயப்படுத்தி உட்கொண்ட உணவும் அவ்வளோவா நம்ம உணவில் மட்டும் சத்தை, இந்த நவீன சயின்ஸ் என்ன பார்க்குதுன்னா அந்த உணவில் என்ன சத்து இருக்குன்னு மட்டும் பார்க்குது. ஆனால் நான் பாரம்பரிய மருத்துவங்கள்லாம் அந்த உணவில் இருக்கிற சத்தம் மட்டும் பார்க்குறதில்ல, அது ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம கை ரேகைகள் மாறுபடுதோ அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்க்குது. இந்த காலத்தில் இந்த உணவு, இப்போ வெயில் காலத்தில் சாப்பிட்ற ஒரு உணவை குளிர் காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு விதிகள் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி ஒவ்வாமல் இருக்கிற உணவை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வாமை ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா, ஒருத்தர் கத்திரிக்காய் ஒவ்வாமை ஒரு காலத்தில் ஏற்படுதுன்னா லைஃப் லாங்காக அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லையா. தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் எனக்கு ஒத்துக்காதுன்னு லைஃப் லாங்காகவே ஒமிட் பண்ணிடுறாங்க. அப்போ கத்திரிக்காயில் இருக்கிற நல்ல தன்மை கிடைக்காம போயிடுது. ஒரு குறிப்பிட்ட காலம் அதுவும் தற்காலிகமானது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு பொருந்துகிற உணவு இன்னொருத்தருக்கு பொருந்தாது. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு பொருத்தி பார்க்குற மருத்துவம் இன்னொருத்தருக்கு பொருந்தவே பொருந்தாது. நவீன மருத்துவத்தில் அந்த குளறுபடிதான் இருக்குது. டெஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு பொருந்துறத 100 பேருக்கும் பொருத்தி பார்ப்பாங்க, 1000 பேருக்கும் பொருத்தி பார்ப்பாங்க, 1,000,000 பேருக்கும் பொருத்தி பார்ப்பாங்க. அதில் தான் முரண்பாடுகள் வருது. அதனால தான் முழுமையான எந்த நோய்களையும் குணப்படுத்த முடியாத சூழல் இருக்குது. பாரம்பரிய மருத்துவர்கள் அப்படி இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக கைரேகைகள் மாறிட்டு இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு உயிரையும் தனித்து வாய்ந்தது. அதுக்கான தனிப்பட்ட மருத்துவத்தை கொடுத்து அங்கே ஏற்படுற நோயை களையுறதுல பாரம்பரிய மருத்துவர்கள் கைத்தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையில் அதை குணப்படுத்துகிறாங்க. அக்குபஞ்சரும் அது ஒரு கான்செப்ட். அடுத்து இதுக்கு வருவோம். அப்போ குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வந்து இப்படியே கொடுத்துட்டே இருக்கீங்க, இயற்கையாகவே உணவு கொடுக்குறீங்க. அப்போ அந்த உடம்பு என்ன நினைக்குமா,
இவன் கேட்குறதெல்லாம் கொடுத்துருக்கான், கால்சியம் என்ன கால்சியத்தை கொடுத்துருக்கான், கொலஸ்ட்ரால் கொடுக்குறான், மெக்னீசியம் கொடுக்குறான், விட்டமின் மினரல்லாம் கொடுத்துட்றான். அப்போ அது என்ன நினைக்க உடம்பு கன்வர்ஷன் ஒரு விஷயத்தை மறந்தே போயிடும். அப்போ கன்வர்ஷன் நடக்கணும், குழந்தைகள் நம்ம உடம்புல கன்வர்ஷன் நடக்கணும்னா இயற்கையான விளைந்த உணவு அவ்வளோதான், அதில் ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டியதில்லை. இயற்கையாக விளைந்த உணவு பாரம்பரிய உணவுகளில் பிடிச்சதை மட்டும், இப்போ ஒருத்தருக்கு வந்து கம்பு பிடிக்குது, ராகி பிடிக்கலைன்னா விட்டுறலாம், ஆனால் அதுவுமே நிலையானதில்லை. அவருக்கு ஒரு 4 வருஷம் கழித்து ராகி பிடிக்குதுன்னா அப்போ சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அப்போ பிடிச்சதை பாரம்பரிய இயற்கை விளைந்த உணவை சாப்பிட்டா உடல் தேவையானதாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது 2 குழந்தைகள் இருக்குது, ஒன்று பிடிச்சதை மட்டும் சாப்பிடுது, இன்னொன்று பார்த்து பார்த்து கொடுக்குறத சாப்பிடுது. இந்த 2 குழந்தைகள் யார் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கன்வர்ஷன் நடக்கிற குழந்தை தான் ஆரோக்கியமாக இருக்கும். எதுக்குன்னா பிடிச்சத சாப்பிடும், எங்கே ஒரு பயணப்படுதெல்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறோம், அது உடம்புக்கு தேவையான சத்தாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பார்த்து பார்த்து கொடுத்த குழந்தைகள் கன்வர்ஷன் விஷயத்தை அந்த வயிறும் அந்த உயிரும் உடலும் மறந்து போயிருக்கும், புதுசாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படும். அப்போ தான் குறிப்பிட்ட உணவு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இதை பயணத்தில் வந்து கிடைக்கிற உணவை சாப்பிட்டு என்னால் இருக்கவே முடியாது, அந்த குழந்தை அடம்பிடிக்கும், பசி தாங்காமல் சிரமப்படும். அப்போ ரெண்டு விஷயங்கள் முன் வச்சுட்டேன். அப்போ எந்த கெமிக்கலை கொடுத்து விரும்பி யாருமே உள்ளே திணிக்கணும்னு நமக்கு ஆசையே படுறதில்லை. ஆனால் இயற்கை வாழ்வியலில் என்ன இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு குழப்பி வச்சுருக்காங்களே, அந்த பிம்பத்தின் மேல் உடச்சி இறஞ்சிடலாம். அப்போ பிடிச்சதை இயற்கையில் விளைந்த நல்ல உணவை பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாவே தேவையான சத்தாக மாற்றிக்கிறோம், அதில் ரொம்ப மைனூட்டாக அதை பார்க்க வேண்டியதில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி கன்வர்ஷன் நடக்கிற குழந்தைகள் தான் ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம். இந்த உடலே மருத்துவருங்கிற கான்செப்டில் ஒரு அடிபடுதுன்னு வைங்களேன், அடிக்கு மட்டும் இல்லை, இல்லை நோய் வாய்ப்பு. நாங்கள் இங்கே பல்வேறு ஆங்கிலில் பார்க்கலாம். அமிலம் காரம்னு உடலில் ரெண்டாக பிரிப்பாங்க, அமிலத்தன்மை காரத்தன்மை. இந்த பெரும்பாலும் அமிலத்தன்மை கூடுனா நோய் வருவோம். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த அமிலத்தன்மைக்கு கூட்டினா நோய் வரும், காரத்தன்மை கூட்டினா ஆரோக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுவுமே உண்மை இல்லைன்னு அகுபஞ்சர் படித்தப்பறம் தான் புரிஞ்சுது. அமிலத்தன்மை கூடும்போது உடலில் 4 பற்றன வியாதிகள் இருக்கலாம், கேன்சர் மாதிரியான விஷயங்கள். கேன்சர் பேஷண்ட்டோட உடம்பு ஆசிட் பாடியாக தான் இருக்கும். காரத்தன்மை கூடுனா நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். காரத்தன்மை ஒரு அதிகமாக கூடும்போதும் என்ன நடக்குன்னா காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரி பிரச்சனை வரும். சரியா? அப்போ எதுவுமே நல்லதுன்னு அப்படி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு உயர முடியாது. இந்த பழைய பெண்டுலம் இருக்கு இல்லையா, நம்மலாம் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில், ஒரு வாட்சில் இப்படி பெண்டுலம் ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த பெண்டுலம் மாதிரி தான். அந்த நியூட்ரல் 7 பிஹெச் வேல்யூ. இப்போ நவீன அறிவியல் பிஹெச் வேல்யூ ஒரு மாதிரி பார்க்குது. அவங்க எப்படி பார்க்காங்கன்னா, ஒரு உணவை எடுத்துக்கிட்டு நேரடியாக டெஸ்ட் பண்ணி அந்த உணவு வந்து அமிலமாக இருந்தால் அமிலம், காரமாக இருந்தால் காரம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாரம்பரிய மருத்துவர்கள் அந்த உணவை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு உணவு வாயில் உண்ணப்பட்டு செரித்து வயிறில் போடப்படுற அது அமிலமாக மாறுதா காரமாக மாறுதாங்கிறத பொறுத்து அது அமிலம் காரம்னு பிரிக்கிறாங்க. எது உண்மைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அமிலம் காரம்னு நம்ம இப்படி பிரித்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அமிலத்தன்மை உடையது காரத்தன்மை உடையதுன்னு வெளியில் டெஸ்ட் பண்ணுறத விட செரிமானமான பிறகு உடல் எப்படி அதை மாற்றுதுங்கிறத பொறுத்து தான் முன்னோர்கள் இது அமிலத்தன்மை உடையது காரத்தன்மை உடையதுன்னு பிரித்து வச்சாங்க. அடுத்து உணவை 5 பிரிக்கிறது பஞ்சபூத அடிப்படையில். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீர். அண்ட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முழுக்க நிலம் நீரும் இருக்கிற உணவு அப்படி ஒன்றுவே இல்லை. பஞ்சபூதங்கள் ஒரு இயல்பு இருக்குது. அது அப்போ அதில் நெருப்பு வெளிப்படுதுன்னா, ஜோதி வெளிப்படுதுன்னா, மறைமுகமாக மற்ற 4 பூதங்கள் அங்கே இருந்தால் தான் அது தீபமாக இருக்க முடியும், இல்லாட்டி அது தீபமாக இருக்க முடியாது. அப்போ நெருப்பு வெளிப்படுறது தான் நெருப்பு, மற்ற 5 மூலகங்கள் மறைமுகமாக இருக்குது. வெளிப்படுறதா நீர், இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், அதில் நீர் வெளிப்படுது, மற்ற 4 மூலகங்கள் அதில் இருக்குது. இப்போ எது அதிகமாக இருக்கோ அந்த தன்மையாக வெளிப்படுது, அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இப்படி ஒவ்வொரு உணவும் அமிலம் காரம்னு பிரிக்கிறது, பஞ்சபூதமாக பிரிக்கிறது. அந்த பஞ்சபூதத்தில் நிலத்தன்மை நீர்த்தன்மை அதிகமாக இருக்கணும், மற்ற இது இருக்கும் அது அளவாக இருக்கும். அப்படி அப்போ இப்போ லூயி கேரான் கண்டுபிடிச்ச விஷயம், இந்த பெரும்பாலும் பேக்கெட் ஃபுட் எதுவுமே தவிர்த்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாவே அது நிலத்தன்மை நீர்த்தன்மை இருக்கும், அது தவிர்த்து வேறு பெருசாக ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ண வேணாம். இது பெரும்பாலான இடத்துல போய் கேட்கும்போது அப்போ பட்டியல் கொடுங்க, எதில் இதில் நிலத்தன்மை நீர்த்தன்மை அதிகமாக இருக்குன்னா கேட்டாங்க. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா குழப்பம் தான் வரும். வீட்டில் சமைக்கிற பாரம்பரிய சமையலில் இருக்கும், எதில் இருக்காதுன்னா நம்மளுக்கே தெரியும், பேக்கெட் ஃபுட்டு, நிறையா கெமிக்கல்ஸ் சேர்க்கப்பட்ட உணவுலாம் இது கூடிரும், நெருப்பும் காற்றும் கூடிரும். இவ்வளோ இந்த புரிதலோடு
உணவை அணுகுனா போதும் ங்கிறது தான். அப்போ உணவை எப்படி அணுகணும், அது உணவு எப்படி சத்துக்களாக மாறுது, அப்போ இனிமேல் சத்துக்களை தேடி குழந்தையில கட்டாயப்படுத்தாங்க, வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுலேயும் குழந்தைகள் சிலதை தான் தேர்ந்தெடுக்குதுன்னா தேர்ந்தெடுக்கிறத மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்துருங்க, பிடிக்காததை விட்டுருங்க. அது பாரம்பரிய உணவாக இருந்தாலும் சரி, எப்போ பிடிக்குதுன்னு சொல்லுதோ அது ஒரு காலம் வரும், அப்போ கொடுத்துட்டா போதும். அப்போ அப்படி சாப்பிட்டா கன்வர்ஷன் நடக்கும். கன்வர்ஷன் நடக்கும்போது இன்னொரு பெனிஃபிட்டு, இப்போ உடலில் எனக்கு பைக் ஆக்சிடென்ட்டில் காலில் நிறைய தழும்புகள் இருக்குது, ரெண்டு தடவை அடிபட்டது. நான் வந்து மினிமம் இயற்கை வாழ்வியல் இருக்கும்போது டிடியாக போட்டுக்கணும், செப்டிக் ஆயிடும்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, டிடியாக போட்டுக்கணும். அப்போ டிடி கூட போட வேண்டியதில்லைன்னு பின்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஒரு எக்ஸாம்பிள், அதை இது புள்ளி ஓடுற நான் சொல்கிறது, இதுதான் மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். டிடி கூட போடாமல் ஒரு அடிபட்ட காயம் குணமாயிருந்தது. முதல் அடிபடும் போது இயற்கையாகவே அந்த ரத்தம் வெளியேறதுக்கு ரத்த உறைதல்னு ஒரு தன்மை உடலில் இருக்கும், அது பஞ்சை போட்டு கட்டி அமுக்கி தான் அதை நிறுத்தணும் இல்லை, தானாகவே ரத்தம் உறையிற இயல்பு எல்லார் உடம்புலையும் இருக்கும். அப்போ உறைஞ்சிடும். உறைஞ்ச பிறகு உள்ளே வந்து டிடி ஏன் போடுறோம், துருப்பிடிச்ச ஏதாவது பொருள் இருந்தால் அது உள்ளே இருந்து செப்டிக் ஆகிருந்தானே டிடி போடுறோம். நான் டிடி போட வேண்டியதில்லை, அதுதான் இயற்கை வாழ்வியல்னு மொட்டையால் நான் அப்படி போடாமலே இல்லை, நான் அந்த புரிதலோடு இருந்தேன், அதனால் குணமாக இருந்தது. அங்கே என்ன, அப்போ என்ன சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக, துருப்பிடிச்ச பார்ட்டிக்கல் உள்ளே இருந்ததுன்னா அது செப்டிக் ஆகிரும், செப்டிக் ஆகி அப்படியே உள்ளே கால்குள்ளேயே பரவி உடலில் தொந்தரவு ஏற்படுத்தி ஏற்ற சிலருக்கு காலை எடுக்கிற மாதிரி சூழலாம் வந்துடும் பயமுறுத்துறாங்களே. நான் அடிபடுது இந்த ரெண்டாவது விரல் வலது காலில், ரெண்டாவது விரல் மூணாவது விரல் ரெண்டு சேர்ற இடத்துல பைக் வந்து இன்னொரு பைக் நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், காலில் வந்து மோதி ரெண்டாக பிறந்துருச்சு. அது ஸ்டிச்சிங் போடுற சூழலில் ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஃபோன் ஃபீலிங்னு ஒன்று சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவார் இல்லையா, மன ஆற்றல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும், அது குணப்படுத்தும், அதுக்கு யாருமே ஃபீஸ் வாங்குறது இல்லை, எமர்ஜென்சியில் அதை மட்டும் பண்ணிக்கும். ஃபோனில் ஹீலிங் எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து ஓய்வு எடுத்துட்டேன். பக்கத்தில் ஜிஹெச் இருக்கு, போய் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம், ஒரு டிடி போட்டுக்கலாம்னு எவ்வளோ டிரைவர் சொன்னார் அக்கறையில், இல்லை இல்லை எனக்கு ஒரு தெரிஞ்ச மருத்துவர் இருக்கார் அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கலாம், என்னை வீட்டில் மட்டும் விட்டுருக்கேன்னு போய் வீட்டில் இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மெடிக்கல் லீவ் போட்டு ஓய்விலே இருந்தேன், முழுக்க குணமாச்சு. அப்போ இந்த மாதிரி பார்ட்டிக்கல் இருந்தால் என்ன நடக்கும், உடம்போட இயல்பு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பார்ட்டிக்கல் உள்ளே இருந்தால் சலம் பிடிச்சி அதை வெளியேற்றும். அது ஏறக்குறைய அவ்வளோ சலம் வந்து வாடையில் அடித்தது, என் மிஸ்ஸஸ் தான் க்ளீன்லாம் மெதுவாக பண்ணி விட்டாங்க. அதிகபட்சம் ஒரு க்ளீன் பண்ணுறது, ஹீலிங் எடுத்துக்கிறது, இல்லை அக்கு கொஞ்சம் தொடு சிகிச்சை எடுத்துக்கிறது தாண்டி நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, அது முழுக்க குணமாச்சு. அப்போ தான் எனக்கு சரி, இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது உள்ளே, ஏதாவது எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க ஏதாவது பார்ட்டிக்கல் இருந்து, ஏன்னா இரும்பு வந்து மோதிருக்கு, பைக் வந்து மோதிருக்கு, ஏதாவது பார்ட்டிக்கல் இருந்து உள்ளே வந்து உனக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடலாம், ஏதாவது பண்ணிக்க மினிமம். அது அப்பா வேறு மூணாவது நாள் இறந்துடுறாரு, நான் வந்து நான் தான் காரியம் பண்ணணும் ரெண்டாவது பையனால், கடைசி பையனால் இதோடு தான் காரியமும் பண்ணேன். ஆனால் உறுதியாக இருந்தால் எல்லோரும் எவ்வளோ சொன்னாங்க, நான் அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தேன். இந்த குணமாதல் நடந்த பிறகு நான் லாங் லீவில் ஜாயின் பண்ணலான்னு போகும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் திண்டுக்கல்ல, அப்போ திண்டுக்கல் ஒர்க் பண்ணுறேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாங்க. நாங்கள் போய் அவரை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன். அங்கே ஒரு தாசில்தார் வந்து உட்காந்துருக்கார், அவர் லாங் லீவில் இருக்கிறார், அவரும் மெடிக்கல் லீவ் போட்டு சர்டிஃபிகேட் வாங்க வச்சுக்கார். நாங்கள் ரெண்டு பேர் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், அவர் அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். பேசிருக்கும்போது அவர் நான் எனக்கு குணமாதல் 75% முடிஞ்சு நடக்க முடிஞ்சு, சரி இதுக்கு மேலே லாங் லீவ் போட வேணாம், ஜாயின் பண்ணிடலாம், நான் போயிருக்கேன். அவர் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். நான் முழுக்க எந்த மருத்துவமும் எடுக்காமல் குணமாதல் ஏறக்குறைய 75% ஆணி பணிக்கு திரும்பிட்டேன். அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண ஏன் வந்தார்னா, அவர் ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சுருக்கேன், அது ஓட்டி இருக்கும்போது எனக்கு காலில் சுற்றுச்சுப்பா, இதுதான் நடந்தது. அதை போய் நான் என்ன பண்ணேன், ஆறுட்டு நிறைய மருத்துவம் எடுத்துக்கிட்டேன், புண்ணில் ஆறிடுச்சு, கட்டு போட்டாங்க ஆறிடுச்சு, கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டேன், உள்ளே புறையோடி இங்கிட்டு பிச்சுட்டு வந்துருச்சுன்னாரு, அதை காமிச்சார் அவர். அப்போ எனக்கு புரிஞ்சுது இவங்க சொல்கிறது உண்மை. அப்போ ஒரு புண்ணு ஆறதுக்கு முன்னாடியே நீ ஆறிதே ஆகணும், உடனே ஆறிடுன்னு அதை ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலையும் மருந்துகளையும் கொடுத்து மேலே ஆற்றிடுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியேறாமல் ஆறும்போது அது உள்ளே புறையேறிது. அப்போ இவங்க சொல்கிற மாதிரி இயல்பில் விட்டால் கூட அது சலம் பிடிச்சி அது தண்ணியாக வலிஞ்சு உடலோட இயல்பே உள்ளேருந்து ஆறிட்டே வரும், உள்ளேருந்து ஆறிட்டே வந்து மேலே வரும்.
இவங்க ஆர்டிஃபிஷியல் மருந்தையும் கெமிக்கலையும் கொடுக்கும்போது மேலே ஆறிடுது, உள்ள விஷயம் இருக்கிறதுனால அது புறையிட்டிருச்சு. அப்போ எது சயின்ஸுன்னு சொல்கிறாங்களோ அதுவே தவறான சூழல்னு நான் நடைமுறையில் நான் பார்த்தேன். அப்போ அவருக்கு அதுதான் இங்கிட்டு புறையிட்டுச்சு. நான் ஹைடெக்காக ஹாஸ்பிட்டல் நிறையா பேர்லாம் சொன்னார், இங்கெல்லாம் போய் பார்த்தேன்ப்பா எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர்கிட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் நம்ம வகுப்புள்ள அக்குபஞ்சர் வாழ்வியல்ல இந்த உடலே மருத்துவர்னு சொல்கிறது சரிதான் போல. அப்போ நம்ம தைரியமாக கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்குன்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிதல் அடிப்படையில் இருந்தேன். அப்போ ஒரு கெமிக்கல் ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கூட இருந்தால் ஒன்றுமே செய்யாமல் விட்டால் அது சலம் பிடிச்சி அந்த சலத்தின் மூலம் அதை வெளியேற்றிடும். அந்த நிறைய தண்ணி வடியும் இல்லை சலம் பிடிக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்ம சலம் பிடிக்கிறத ஐயோ புண்ணு மேலே குதறது அது வந்து ஆரோக்கிய தொந்தரவுன்னு நினைக்கிறோம். அது ஆரோக்கியமான விஷயம். உள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்கிறனால தான் சலம் பிடிச்சி அந்த சலத்தின் மூலம் அந்த கழிவுகளை வெளியேற்றி உள்ளேருந்து படிப்படியாக ஆறி மேலே வந்து அது முழுமையான தொந்தரவு இல்லாமல் முடிஞ்சிடுது. இப்படி இருக்கிற அந்த தழும்பு கூட தழும்பு இருக்கிற வரைக்கும் உடல் வேலை செஞ்சு தன் இயல்புக்கு அதை மாற்றுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே அப்படி தான் நடக்குது. நார்மல் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதாவது ப்ரெஷருக்கு ஒரு நார்மல் வேல்யூ, சுகருக்கு ஒரு நார்மல் வேல்யூ. இந்த ரெண்டு சந்தைகள் தான் மிகப்பெரிய மருத்துவ துறையில் பெரிய சந்தைகள். நிறையா மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளப்பட்டு அது உருவாக்கப்பட்டு உட்கொள்ளப்பட்டு வருது, அது வித்துட்டே இருக்காங்க. இதை போடலைன்னா அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதில் மொதல் நம்ம இதை வெளியே வரணும்னு எல்லோரும் ஆசைப்படுவோம். வர முடியாததுக்கு காரணம் நம்ம உணவு மாற்றுவோம், வந்து யோகா பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். ஆனாலுமே நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கூட இருந்தால் திரும்ப மனசு போய் பயப்படும், எதோ ஆகி போயிடும். ஆனால் கூடுதலாக சரி அப்போ இது யோகா பண்ணுறோம், நல்ல உணவை எடுத்துக்கிறோம், தியானம் பண்ணுறோம், அப்போ நார்மலாக அவன் சொல்கிற மாதிரி அது நார்மல் ப்ரெஷர் நார்மல் சுகர் வரணும்ல, ஏன் வரமாட்டேங்குது ஏன்னா அதுதான் மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கூடுதலாக இன்னொரு தகவலையும் அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நார்மல் வேல்யூன்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நம்ம அரிசி சாப்பிட்றோம், அரிசியில் இருக்கிற சுகர் லெவல் கூட. முன்னோர்கள் வெறும் அரிசி சாப்பிட்டா சுகர்னு சொல்லிட்டுருக்காங்க, பாரம்பரிய அரிசியை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த ஜென்ரேஷன் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வெறும் அரிசியை மட்டும் சிறுதானியங்கள் அரிசிகள் மட்டும் சாப்பிட்ருக்காங்க. கோதுமையை சாப்பிட்ணும்னு சொல்கிறது அவன் அரிசி சாப்பிட்டா குணமாயிருன்னு அவன் அங்கே சொல்லிட்டு இருக்கியா, மாற்றி மாற்றி சொல்கிறது இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரணும், இல்லை ஓட்ஸை சாப்பிடு இப்படி ஓட்ஸை வந்து இங்கே விளையாது. அது மார்க்கெட்டிங் எல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. அங்கே இருக்கிற சத்தம் மட்டும் பார்க்குறது இல்லை அமிலம் காரம் பார்க்குறது, பஞ்சபூதத்தை பார்க்க மாட்டாங்க. ஒரு கழிவு வெளியேறுது, வெளியேறத வச்சு டெஸ்ட் பண்ணி அதில் நோய் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ உள்ளே அது இல்லை இல்லை வெளியே தானே போகுது. அப்போ உடல் வந்து கஷ்டப்பட்டு வெளியே தள்ளிடுது. அப்போ வெளியே போகிறதில் வந்து டெஸ்ட் பண்ணி நீ எப்படி நோயின்னு கண்டுபிடிக்கல? அப்போ உள்ளேயும் பிளட்டையும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும். அப்போ உள்ளே இருக்கிறது தான் அது வெளியேறிடுது. அப்போ வெளியேறுதுனாவே ஆரோக்கியமான உடல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு அர்த்தம். அதை போய் நோயோட மூலக்கூறா புத்திரை ஏன் குத்துறாங்கங்கிறது தான் அடுத்த கேள்வி. இங்கே எல்லாமே அறிவியல் பூர்வமான கேள்விகளுக்கு விடை இல்லைங்க. இப்படி போட்டு நம்மளை போட்டு நார்மல் வேல்யூ இல்லை, வெளியேறதை வச்சு நோயின்னு முத்திரை குத்துறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பெரும்பாலான ஆட்கள் நான் எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கியம் இருந்துட்டு சும்மா போய் டெஸ்ட் பண்ணணும்னு கையை காட்டி மாட்டிக்கிட்டவங்க இருப்பாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், சின்னதாக அடிபட்டுரும், ஹாஸ்பிட்டல் போவோம், அப்படியே உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவோம்னு எடுத்து முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க. அப்போருந்து மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்படி மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இருப்போம். அப்போ இந்த இடத்துல வழியை போய் இப்படி வேறு ஒரு தொந்தரவு சின்ன தொந்தரவுக்கு அப்படி போனவங்கள உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, கிரிட்டி யூரினில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது, கிரிட்டின் லெவல் கூட இருக்குதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி மன ரீதியாக குழப்பி முதல் நோயாளி ஆக்கிடுறாங்க இங்கிறது. அப்போ நார்மல் வேல்யூன்னு ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னா நார்மல் வேல்யூ இல்லை என்ன அப்படியே விட்டலாமானா அப்படியே விடக்கூடாது. இங்கே என்ன கவனிக்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உடலில் தொந்தரவு இருக்கா இல்லையா, சுகர்னால எனக்கு என்ன தொந்தரவு, அந்த தொந்தரவு தானே பிரச்சனை. சுகர்னால எனக்கு இந்த தொந்தரவு, அந்த தொந்தரவு மட்டும் சரி பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அது ப்ரெஷர்னால எனக்கு என்ன தொந்தரவு இருக்குது, எனக்கு வந்து கிட்னி சரியாக செயல்படலை, எனக்கு உப்பு கூட இல்லைன்னா அதுக்கு என்ன தொந்தரவு இருக்குது. அந்த தொந்தரவு சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை மட்டும் பார்த்து உணவு பழக்கத்தை வாழ்க்கை முறையை யோகாவை தியானத்தை மேற்கொண்டு தொந்தரவுலேருந்து மட்டும் வெளியே வந்துருங்க. பொதுநிலைக்கு போய் டெஸ்ட்டை பண்ணி அந்த டெஸ்ட் மூலம் ஏற்கனவே சொன்னேன் அந்த டேட்டா நம்மளை குழப்பும், ஆனால் அந்த புரிதல் நம்மளை குணப்படுத்தும். இந்த அப்போ இந்த நார்மல் வேல்யூன்னு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் நார்மல் வேல்யூ இல்லைன்னு எதை வேணால் சாப்பிட்டுட்டு ஆனாலும் ரிஸ்க் ஆகிடும், உயிர் ஆற்றல் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்ப இந்த அடிப்படையில் நார்மல் வேல்யூ இல்லை, அதோட நம்ம மனசை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறோம், நம்மளுக்கு தொந்தரவு இருக்குதான்னு உள்முகமாக நம்ம பார்க்குறோம். தியானத்தில் அதுதான் நம்ம கற்றுக்குறோம், கற்றுக் கொடுக்குறாங்க. உள்முகமாக பார்க்குறோம் என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த புரிதல் அடிப்படையில் உடல், உணவு, வாழ்க்கை முறையை பார்த்தாவே பெரும்பாலும் இந்த இயற்கை வாழ்வியல்ல ஈஸியாக அந்த கெமிக்கல் எல்லாம் தூக்கி போட்டு, கூடுதலான நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மூலிகைகளையும் ஒரு குறிப்பிட்ட டோஸ் மூலம் எடுத்துக்கிட்டால் அதுவுமே சைட் எஃபெக்ட் வரும். மூலிகையிலே வருதுன்னா ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலில் யூஸ் பண்ணுற, உருவாக்கப்படுற மருந்து மாத்திரைகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ அதுக்கு தான் முன்னோர்கள் இதெல்லாம் மூலிகை, ஆ மூலிகைகளை எப்பயுமே எல்லாருமே எல்லா டைம்லையும் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து உணவு, இதை எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலையும் நீ எடுத்துக்கலாம். அதுவும் உணவையும் ராகியை போய் மே மாதம் சாப்பிட சொல்லுவாங்களா, கம்பு ராகின்னு ரெண்டு தானியங்கள் இருந்தது, எதை எந்த காலத்தில் சாப்பிடணும் அந்த வரைமுறை வச்சுருந்தாங்க. அப்போ இது அந்த புரிதலில் முன்னோர்கள் காட்டின வழியில் பயணிக்கிறது இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து இவ்வளோ உணவை பற்றி பேசிட்டோம், முக்கியமாக அந்த பாலோட மோகம் நிறையவே இருக்குது. இப்போ அதையும் சேர்த்து பதிவு பண்ணிட்டு இந்த உணவை பற்றி இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம உணவை பற்றி டெப்த்தாக பேசுகிறனா பேசிக்கலாம், ஆனால் டைம் ஆகிட்டு இருந்ததுனால இதோட முடிச்சுக்கலாம். அந்த பாலை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே அப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம், பால் எதுக்கு சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றோன்னா கால்சியத்துக்கு வேண்டி, அந்த கால்சியம் இயல்பாகவே கிடச்சிரும்ங்கிறது உண்மை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பாலில் அப்போ பாலே சாப்பிட வேண்டியது இல்லைன்னா அப்படி இல்லை. முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாலில் வந்து கேசினோஜன் ஒரு புரதம் இருக்குது. அந்த கேசினோஜன்கிற புரதம் நம்ம சின்ன வயசில் ஒரு 6-7 வயசுலோட அது சுரக்கிறது நின்றுமா, அந்த செருகக்கூடிய நொதிகள் நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் சுரக்குது இல்லையா, அந்த நொதிகள் நின்றுமா. அப்போ பாலை செருகக்கூடிய தன்மையே நம்ம உடலுக்கு இருக்காது. அப்போ போய் பாலை சாப்பிட்டா செரிமான பிரச்சனை வரும், அதுவே செரிமான பிரச்சனை தான், வயிற்றில் ஏற்படுற பிரச்சனை தான் எல்லா நோய்களுக்கும் மூலம்னு சொல்லுவாங்க. இப்போ செரிமான பிரச்சனை வந்தாவே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அதனால் பாலை நிறுத்துங்கன்னு நாங்கள் சொல்கிறது உண்டு. அக்குபஞ்சர் படித்த இயற்கை வாழ்வியல்ல அந்த கேசினோஜன் புரதத்தை ஏற்கனவே ஒரு கிளாஸ் டம்ளர் பாலில் ஏறக்குறைய 6-7 ஃபுல் மீல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், அந்தளவு கலோரி இருக்குதான். அப்போ அந்தளவு கலோரியை செரித்து நம்ம அந்தளவு வேலை செய்கிறோமா முன்னோர்கள் மாதிரி தோட்டத்தில் போய், இல்லவே இல்லை. அப்போ பாலைன்னா கால்சியத்துக்கு சாப்பிட்றோம், அப்போ தேவையில்லைன்னா பாலை எப்படி அவங்க சாப்பிட்டா, ஆனால் பாலை வந்து அங்கே வந்து கொஞ்சம் தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் நெய்யாக மாற்றி சாப்பிட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அதிகப்படியான குறையினும் மிகினும் நோய் சுயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பஞ்சபூத அடிப்படையிலையும் சொல்லுவாங்க. பஞ்சபூதம் குறைஞ்சாலும் கூடினாலும் நோய் செய்யும், அதே இதில் உணவுலையும் சத்துக்களையும் குறைஞ்சாலும் கூடினாலும் நோய் செய்யும். இப்போ எங்களுக்கு இன்னொரு புது கான்செப்டையும் சொல்லி கொடுத்தாங்க, இங்கே சத்து குறைபாடு சத்து குறைபாடு விளம்பரப்படுத்தி உங்கள்கிட்ட நிறைய வித்தர முடியும். சத்து அதிகமான நோய் வரும்னு எவனுமே சொல்ல மாட்டான், அப்படி சொன்னால் விற்கவே முடியாது, உங்கள்கிட்ட எந்த பொருளையும் விற்க முடியாது. இப்போ சத்து அதிகமானாலும் நோய் வரும். அப்போ பாலில் அதிகப்படியான சத்துக்களும் நோயை ஏற்படுத்தும், அதிகப்படியான சத்து செரிக்கலைன்னா அங்கே கழிவாக தேங்கும், அப்போ கழிவுகள் நோயோட அடுத்த கட்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் அன்னை பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பாலை ஒரு வாரம் நிப்பாட்டிப்பாங்க, சளி தொந்தரவு குறையும், முதல் நிறைய பெனிஃபிட் இருக்குது, சளி தொந்தரவு குறையும். முன்னோர்கள் வந்து பாலை வந்து மருத்துவத்துக்கு சில மருந்துகள் பாலோட கலக்கும் போது வேலை செய்யும், அதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு மாட்டு பால் எடுத்து கொடுத்தாங்க. இதில் பால், இப்போ பால் மாட்டிலிருந்து தான் வருதுன்னா பாலே மாட்டிலிருந்து இல்லாமல் கெமிக்கல் பாலில் உருவாக்குறாங்க, அதை பற்றி நம்ம அதில் ரொம்ப மோசம், அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை. அதுக்கடுத்து பால் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னா, ஒரு விலங்கு, ஒரு உயிரி, ஒரு தாவரம், தாவரமே இனச்சேர்க்கை நடைபெறுது. அப்போ ஒரு விலங்கு இருக்குது இயல்பில், அதுக்கும் மனசு இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகும், இனப்பெருக்க தேவைன்னு ஒன்று இருக்கும். நாட்டு மாடு எப்படி வளருது, இது ஒரு இடத்துல கட்டி வைக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அடுத்து இனச்சேர்க்கைக்கு அது ஆட்படுத்துகிறாங்களான்னு இல்லவே இல்லை, பிராய்லர்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ பால் பிராய்லரை தவிர்க்க சொல்கிறது தான், அது கெமிக்கல்ங்கிறது ரெண்டாவதாக, அதுக்கு ஒரு மனசு இருக்குது, அது ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆனது அது உடல் ஃபுல்லாக அதோட ஹார்மோனில் பரவும், வெளியிருந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் கொடுக்குறது வேறு, உடல் ஃபுல்லாக பரவும். நான் இனச்சேர்க்கைக்கு அது அந்த வயது வந்தோன்னா அதுக்கு தூண்டப்பட்டால் இவங்க என்ன பண்ணுறான், இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இன்ஜெக்ட் பண்ணிடுறான், கன்சீவ் ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நேரடியாக முதல்ல பால் வழியாக தான் வெளியே வரும். அப்போ அதை சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த விளைவு தானே ஏற்படும். அதில் இருக்கிற கெமிக்கல் சத்து இதெல்லாம் விட்டுருங்க, அது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த பால் அந்த மாடு கறக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாலில், அது பாலும் ஒரு ஹார்மோன்,
பேலன்ஸ்னால தானே பால் நிறையா சுரக்குது. அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷனை கொடுத்து நிறைய பால் கறக்க வைக்கிறது. இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கட்டி வைக்கிறதுனாலும் அடிமைப்படுத்துறதுனாலையும் தன் இயல்பாக வாழ முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குது. அடுத்து அந்த இனப்பை இந்த ஒவ்வொரு உயிரியும் தாவரும் இங்கே படைக்கப்படுவதே தன் இனத்தை பெருக்கிறதுக்கு தான். அதோட இயல்பே இல்லாமல் அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது இப்போ கவனிச்சு பாருங்கள், மனிதனையும் அதே தன்மை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இதை உடைக்கணும், நம்ம இயற்கை வாழ்வில் இருக்கணும்னா முதல் நிப்பாட்ட வேண்டியது பாலை. அப்படியே பால் சாப்பிடணும்னா கிராமத்தில் இருக்கீங்க, நீங்களே மாடு வளர்க்குறீங்க, இல்லை தெரிஞ்சவங்க வளர்த்துட்டு இருக்காங்க, அதுலேருந்து வாங்கி சாப்பிட்லாம். அதையுமே கூடுதலாக முன்னோர்கள் அங்கே நுண்ணுயிரியை மல்டிபிள் பண்ண, நுண்ணுயிரி என்ன பண்ணுன்னா அந்த கேசினோஜன் புரதம் இருக்கு இல்லையா, செரிக்க முடியாத ஆற்றல் அதை உடைச்சி உணவாக மாற்றிடும். அப்போ நீங்கள் மோராக தயிராக வெண்ணையாக நெய்யாக எடுத்துக்கலாம். ஆனால் நேரடியாக பால் எடுக்க வேண்டியதில்லை. பால் நிறைய எடுக்கிறதுனா மருத்துவத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது குறிப்பிட்ட வயசு, அது ஒரு மாட்டு பால், அது நான் அது வந்து இயல்பான இயற்கையான சூழலில் வளருதான்னு கொஞ்சம் பார்த்து, இல்லை அப்படி இல்லைன்னா அதை விட்டுடலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதை பயன்படுத்துனா தேங்காய் பால். தேங்காய் பாலை பற்றி இப்போ நிறையா பதிவுகள்லாம் போட்டுருக்காங்க. அது இயற்கை முறையில் விளைஞ்சதில் தாய்ப்பாலில் ஒரு மோனோலேரின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கெமிக்கல் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கான். அதை தாண்டி இங்கே இருக்கிற எந்த தேங்காய் பால் தவிர எந்த பால்லையும் அந்த அந்த சத்து. அது என்ன பண்ணுதான், நம்ம எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இப்போ உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறோம், உடலே மருத்துவர்னா அந்த உடல் வந்து நல்லா செயல்பட்டு நோயை குணப்படுத்தினா தானே அது எதிர்ப்பு சக்தி மிக்க உடல்னு சொல்லுவோம். அதில் ஒரு பகுதியாக தேங்காய் பால் சொல்லலாம். நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் ஸ்பெசிஃபிக்காக பாலை சொல்லியிருக்கேன், பிராய்லரை கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி தனிப்பட்ட ஒரு உணவையும் இது நல்லதுன்னு பேசுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அது ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், என் அக்குபஞ்சர் வாழ்வில் வந்த பிறகு தான் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இப்போ உணவை பற்றி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அது அதுவுமே தவறு தான். நீங்கள் டீ சாப்பிட்ணுன்னா நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா ஹெர்பல் டீ, விதவிதமாக டீ சாப்பிட்றது. ஒரு பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே டீ சாப்பிட்ற காஃபி சாப்பிட்ற பழக்கமே இல்லை, அவன் வந்து உருவாக்குனது. அதுக்கு முன்னவர்கள் சுக்கு காஃபி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவுமே நான் என்னோடய கிராமத்தில் பார்த்துருக்கேன், என்னோடய சொந்த ஒரு பூர்வீக ஒரு போடி மீனாட்சி இருந்தான் இங்கே தான் எனக்கு தப்புக்குடு வீரவாடி பக்கத்தில் தப்புக்குண்டில் போய் அங்கே அப்பா ஒர்க் பண்ணதுனால செட்டில் ஆகிட்டோம். அந்த கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், அந்த குளிர்கால மழை காலத்தில் மட்டும் டீ கடையில் சுக்கு காஃபி விற்கிறத நான் பார்த்ததில்லை. ஒரு பெட்டி கடையில் வச்சுருப்பாங்க, கரெக்டாக 3-4 மாதங்கள் இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். ஆனால் இப்போ எந்த பேக்கரியில் போய் மே மாதத்தில் அவர் ட்ராவல் போயிட்டுருப்பார் காரில், எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு சுக்கு காஃபியை போடணும் மேலே அவருக்கு அப்படியே உடம்பு கொதிச்சிட்ருக்கும். அப்போ போய் ஒரு சுக்கு காஃபியை சாப்பிட்டா முரண்படும் இல்லையா. அப்போ சுக்கு காஃபி நல்லதுன்னு ஒரு இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா இந்த அறிவியல் தரவுகள் நல்லது முத்திரை குத்து அப்படியே 12 மாதம் சாப்பிடுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதுவே நோய்க்கு மூல காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ விதவிதமாக கார்டனில் ஒன்றும் இல்லை, இப்போ துளசி புதினா இதெல்லாம் போட்டு டீ போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு புதுமையான ஒன்று சொல்கிறேன், சங்குப்பூ பார்த்துருப்பீங்களா ப்ளூ கலர், அதில் டீ போடலாம். கலர்ஃபுல்லாக செம்பருத்தியில் டீ போடலாம். டீனா அவன் என்ன சொல்கிறான், லீஃபில் போடுறது டீ, அது முக்கியமாக இந்த மாதிரி இலையில் இளம் தளிரில் போட்டு அது எசன்ஸை உள்ளே இறக்கி அதில் கொஞ்சம் இனிப்பை கலந்து சாப்பிட்டா டீ. சூடாக சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, வெறும் சுடுதண்ணி சாப்பிடுங்களேன் டயர்டாக இருக்கும்போது, கொஞ்சம் இல்லை குளிரும் போது சுடுதண்ணி சாப்பிட்டா அதே எஃபெக்ட் ஏற்படும். அந்த சூடு தான் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது சரிங்களா. அப்போ டீ வேணால் இந்த மாதிரி விதவிதமாக செம்பருத்தி டீ, சங்குப்பூ டீ, துளசி டீ, புதினா டீ, அதில் கொஞ்சம் லெமன், கொஞ்சம் லைட்டாக இஞ்சி, இதெல்லாம் அப்படி விதவிதமாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். இது ஒரு வகை. காஃபிக்கு அது செட் ஆகலை, ஆனால் அதுமே ஒருத்தர் சொன்னார், கொட்டையிலிருந்து எடுக்கிறது காஃபி, அதை வந்து பால் கலக்காமல் நாவல் பல கொட்டையை எடுத்து வச்சு பவுடர் ஆக்கி கொதிக்க விட்டு என்ன அந்த டஸ்ட்டு கீழே உட்காந்துரும், அந்த எசன்ஸை மட்டும் அப்படியே நாட்டு சக்கரை தேன் பனங்கருப்பட்டி இது எதையாவது கலந்து அப்படி சாப்பிட்டா அது காஃபிங்கிறாங்க. அது நாங்கள் இது வரைக்கும் பண்ணி பார்த்ததில்ல. அப்போ ஃபியூச்சரில் அந்த சூடும் அதில் இருக்கிற அந்த தொகுப்பு சூழலும் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. இப்படி பண்ணுறதுனால நம்ம உடல் நல்லா இருக்குது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை, ரெண்டாவது செலவு இல்லைங்கிறத தாண்டி இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், மழை அளவு குறைஞ்சிச்சு, ஃபியூச்சரில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வர்றதுக்கு இங்கே இயற்கை வாழ்வியலில் மனிதன் பண்ணுற குளறுபடி, முக்கியமாக அந்த டீ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காடுகளை பூரா அழித்து காஃபி டீ எஸ்டேட் போட்டாங்க இல்லையா, அங்கே யானை வாழ்விடங்கள்லாம் பறி போயிடுச்சு,
இந்த ஆறுகள் உருவாகி வர்றது பூரா மலையளவு குறைஞ்சது பூரா இந்த டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் தான். ரெண்டு விஷயம், ஒன்று வெட்டி அவன் பயிரிடறான், வாங்குறவன் எவனும் வாங்கலைன்னா இது விற்கவே மாட்டேங்குதுன்னு திரும்ப காடை உருவாக விட்டுருவான். வாங்கி குடிக்கிறதுனாலும் மறைமுகமாக காடு அழிகிறதுக்கும் இயற்கை அழிகிறதுக்கும் காரணமாக இருக்கும். நம்மால் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு விவசாயி டீ கடையில் டீ சாப்பிட்டே மழையே பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அது சொல்லிகிட்டே குடிப்பானா? அப்போ அவர் சொல்லுவார், அங்கே இருக்கிற காடுகளை பூரா அழித்து கறி துண்டை அந்த அந்த மரத்தில் கறியை மாற்றி அந்த கறியை போட்டு தான் டீ காஃபியை போட்டுருப்பான். அந்த கறியில் வந்து அந்த டீ காஃபியை சாப்பிட்டே மழை பெய்ய மாட்டேங்குதுன்னு இவர் வருது விடுவார். நீ சாப்பிட்ற டீலேயே உன் பிரச்சனை இருக்குடா, மழை பெய்ய மாட்டேங்குது, நீ வந்து விவசாயம் பண்ண முடியலைன்னு அது புரியாமல் இவர் டீயை சாப்பிட்டுக்கிட்டே மழை பெய்ய மாட்டேங்குன்னு வருத்தப்படுறாருனா எவ்வளோ முரண்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத நம்மால் வரையா ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். அதை தான் சொல்ல வந்து சாப்பிட்ணுன்னா அப்படி ஆல்டர்னேட்டிவ் போய்க்கிறோம். அந்த மாதிரி போகும்போது இன்னும் செலவு குறையுது, இயற்கை சார்ந்து இருக்கிறோம், இயற்கைக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவு ஏற்படுத்துறது இல்லை. சரி பரவாயில்ல பரவாயில்ல, சரி இன்னொன்று சொல்லிடுறேன், நீ கொடுங்க நான் சாப்பிட்றது இல்லை பிஸ்கட்ஸ் நீ கொடுங்க நான் எடுத்துக்கிறேன். இதில் சரி இவ்வளோ சொல்லிட்டோம்ல உணவை பற்றி, கூடுதலாக இன்னொரு முக்கியமான தகவல் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. எனக்கு வந்து ஒருத்தர் திடீர்னு எனக்கு ஒரு அக்கு சீனியர் அக்கு ஹீலர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஒரு டவுட் கேட்டேன், உணவை பற்றி தான் கேட்டேன். எனக்கு அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு அந்தமான் நிக்கோபார் தீவிர காட்டு பகுதியில் முழுக்க இயற்கை வாழ்வியல் இருக்காங்க இல்லையா பழங்குடி மக்கள், அவங்கள கூட்டு வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ருக்கோம் இல்லையா, நீங்கள் கெமிக்கல் ஃபுட்டுலாம் வேண்டாம், பாம் ஆயில் டெய்லி பயன்படுத்துகிறோம், இதில் சாப்பிட்ட ஒரு வடை வீட்லேயும் பாம் ஆயில் தாளிச்சு விட்றோம், இந்த உணவை கொடுத்தாவே சாப்பிட்டா இறந்து போயிடுறாங்க, இறந்தே போயிடுறாங்க. நம்ம ரெகுலராக என்னென்ன சாப்பிட்றோம், பிஸ்கட் சாப்பிட்றோம், அவன் வந்து மைதாவை பார்த்துருக்கவே மாட்டான். என்ன மேடம் இல்லை இல்லை உண்மையிலே இல்லை இல்லை எதுக்கு அதை இவ்வளோ உணவை பற்றி பேசிட்டோம் இல்லையா, அவன் முழுக்க இயற்கையை வாழ்வியிருக்கான், அவனுக்கு மைதா பார்த்துருக்க மாட்டான், பாம் ஆயில் பார்த்துருக்க மாட்டான், நம்மளுக்கு கெமிக்கல் எதுவுமே அவன் ஜீனுக்கே தெரியாது. அப்போ அந்த உணவை எடுத்துக்கும் போது செரிக்க முடியாமல் இறந்தே போயிடறான் எல்லாம். இது ஒரு கான்செப்ட், நம்ம இவ்வளோ கெமிக்கலையும் சாப்பிட்டு நம்ம நல்லாவே இருக்கிறோம் நார்மலாக இருக்கிறோம், இது ஒரு கான்செப்ட். அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், நம்ம இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு பயணம் போகிறீங்க, அப்பா அடிக்கடி சொல்லுவார் வேணும் அந்த கல்வினா என்னென்னா ஒரு சுற்றுச்சூழலை முழுக்க புரிஞ்சிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் முழுமையான கல்வின்னு கல்விக்கு நிறைய டெஃபனிஷன் கொடுத்துருப்பார், அதில் இது ஒரு பகுதின்னுபார். அப்போ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, எமர்ஜென்சி காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க, இல்லை புது ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு சைவமோ அசைவமோ ஏதோ ஒரு உணவு கிடைக்குது, மைதா தான் கிடைக்குது, பசிக்குது, திடீர்னு மைதா சாப்பிட்டா நான் வந்து எனக்கு தொந்தரவு வந்துடும், என் உடம்பு கஷ்டப்படும், செரிக்காதுன்னா அது நல்ல உடம்பான்னு கேள்வி கேட்குறேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது நம்ம இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கெமிக்கல் ஃபுட்டு, வீட்டில் சமைக்காமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். பழங்குடி அவன் எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லை, அவன் இயல்பில் தான் இருக்கான், ஆனால் நம்ம கூட அவன் கலக்கலை, அவன் உணவு ஃபுல்லாக பயணப்படலை, அவன் பாட்டு காட்டுக்குள்ளே இருக்கிறான், அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவன் நம்ம வாழ்க்கை முறையே அவனுக்கு வினோதமாக இருக்குது, அவனுக்கு தேவையில்லை, அப்படி கொடுத்தால் அவன் இறந்துருவாங்கிறது ஒரு கான்செப்ட். அது ஆனால் நம்ம எல்லா ஊருக்கும் போகணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம உடம்பை எப்படி பழக்கப்படுத்தணும்னா, அக்கேஷனல் ஃபுட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, டீ காஃபி, புரோட்டா, மைதா, பிராய்லரு, பால், இதெல்லாம் தவறுன்னு சொன்னாலும் இதுதான் ஒரு இடத்துல கிடைக்குது பயணத்தில், அதை சாப்பிட்டுக்குங்க முதல் விதி. அடுத்து இதுக்கு மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இப்போ சார் காஃபி சாப்பிட்ணுன்னு மனம் ஏங்குது, மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஏக்கத்தின் அடிப்படையில் ஐயோ இந்த உணவு வந்து நம்மளுக்கு தீமை விளைவிக்கும்னு தெரிஞ்சு ஆனால் மனது ஏங்குது, அந்த சுவை பிடிச்சிருக்குது, நான் சாப்பிட முடியலையே நீ ஏங்குறீங்கனாலும் நோய் வருமா. அப்போ அதுக்கு என்ன தீர்வுங்கிறாங்கன்னா, அக்கேஷனாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல பயணம் போகிறீங்க, அங்கே அதுதான் கிடைக்குது, உங்கள் மனசு ஏங்குது, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை எதை வேணாலும் லிமிட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த ஃபோர் கோல்டன் ரூல்னு சொன்னோம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணால் உடல் இயல்பு என்ன செரிக்கும், கழிவுகளை வெளியே தள்ளும், அதை கழிவாக வெளியே தள்ளிடும், அது ஒழுங்காக தூங்கி பசித்து சாப்பிட்டு ஓய்வு எடுத்தால் வெளியே போயிடும், உடலும் பழக்கப்பட்டுக்கிறோம், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போக வேணாம்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன், அப்போ உணவை வந்து
எது நல்ல உணவுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகாமல் ரொம்ப பாடாப்படுத்தாமல் மனதும் உடலும் எது மேலே நாட்டம் ஏற்பட்டால் அது அக்கேஷன் ஃபுட்டாக அநேகமாக வேதாத்திரி ஐயாவோட கான்செப்ட் தான். நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லவே மாட்டார். ஆனால் தன் இயல்பில் நீங்கள் இதில் பயணப்படும் போது உங்கள் மனது ஒரு காலத்தில் சொல்லுவோம் இதை சாப்பிடு. நான் எக்ஸாம்பிள் நான்வெஜ்னு சொன்னேன், அது வந்து உயிர் உள்ள உயிரற்ற பொருள் நாமளாக வகைப்படுத்திக்கிறோம், அதுவுமே உண்மை இல்லை. வள்ளல் பெருமான் வழியில் வேதாத்திரி ஐயா வந்தது தன் வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை நான் படிக்கும்போது தன்னுள்ள வள்ளலார் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாமல் நான் வந்து ஜீவசமாதி ஆகிட்டேன், அந்த மிச்ச வேலையை உங்கள் உடலிருந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காலத்தில் வள்ளலார் பெருமான் தனக்குள்ளே இருந்ததாக ஐயாவை பதிவு பண்ணியிருக்காங்க. எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை படித்து பாருங்கள், அதில் வேதாத்திரியோட பதிவே இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் காயக்கல்பம் மாதிரியான தவம் மாதிரியான முக்கியமான விஷயத்தை தான் கண்டுபிடிச்சதாகவே பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அது இப்போ அவங்களோட வழிகளும் நிறைய பேர் வள்ளலார் வந்து வள்ளலார்னாவே ஒரு சைவ கோட்பாடு இருக்கிறவங்க தான் உள்ளே வரணும். கொல்லாமை அவர் சொன்னது வந்து உயிர் இரக்கத்தையும் கொல்லாமையும் அன்பையும் தான் சொன்னார் ஒழிய நான்வெஜ் சாப்பிட வேணாம் சொல்லவே இல்லை. புரிதல் வந்து முழுக்க முழுக்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன கேட்குறாங்க நான் அக்குபஞ்சர் வாழ்வியலில், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் உங்கள் எண்ணங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் அதுதான் ரொம்ப மோசம். புரியும் நினைக்கிறேன், எண்ணங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் அது அதை விட அப்போ நான்வெஜ் சாப்பிட்டு கூட சைவமாக இருக்க முடியும், அது இயல்பில் இருக்கணும், எண்ணங்கள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் உணவையும் அக்கேஷன் ஃபுட்டாக நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம், அது நீங்கள் தேவைப்பட்டால் சூழல் அது அந்த இடத்துல நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அங்கே மைதா உணவு மட்டும்தான் இருக்குது. ஐயோ மைதா சாப்பிட்டா வந்து எனக்கு ஒத்துக்காதுன்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா தொந்தரவு வந்துடும். ஐயோ மைதா எனக்கு பிடிக்குமே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஃபுல் கட்டு கட்டிடலான்னு விரும்பி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாதுங்கிறாங்க. அந்த மன இது அதே மாதிரி ஏக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஃபுட்டாக தவிர்க்காதீங்க, ஏக்கம் இருந்தால் அதுவுமே நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இதெல்லாம் உணவில் சின்ன சின்ன கூறுகள் நான் புரிஞ்சிட்டு நடைமுறைப்படுத்துறது. இதில் ஏதாவது வேறு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், அடுத்த டாபிக் போயிடலாம். இதில் எதுவும் இல்லை, ஏதாவது பிரேக் விடணுமா மேடம்? இல்லை வேணும், அவங்களே எந்திரிச்சு கூட போய் வந்துடும், ஏதாவது பாத்ரூம் போகணுன்னா போய் கூட வந்துங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் சொல்லலாம் மேடம் ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு அப்படி இருந்தா இல்ல, நான் ஹோட்டல்லே நல்ல ஹோட்டல் இருந்து பாரம்பரிய உணவுகளை சமைக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தானே. ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கன்னு சொல்லல, நான் வந்து சமைக்கிற முறையும் முக்கியமா பதப்படுத்துது. ஒரு உணவு கெட்டு போனால் அவனுக்கு நஷ்டம், விற்கணும், அதனால் கெமிக்கலை சேர்க்குறான், பதப்படுத்தி வைக்கிறான். முக்கியமாக பேக்கரி பளிச்சுன்னு போட்டு ரொம்ப நாள் கெடாமல் வச்சுருந்தா தான் விற்க முடியும். அங்கே ஒரு வியாபாரம் இருக்கும், அதை தவிர்த்துடலாம். முத இந்த கிருமினா என்ன, இதை முன்னோர்கள் எப்படி அணுகுனாங்க, இந்த சயின்ஸு இதை எப்போ கண்டுபிடிச்சது, அப்படி கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து என்ன புரிதலுக்கு வந்தது, அதுக்கடுத்து எப்படியெல்லாம் தடுப்பூசி போட்டாங்க, என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த வரலாறு சொல்கிறேன். இது ஒரு புள்ளிவரம், அறிவியல் தரவுகள், அறிவியல் புள்ளிவரங்களை சொல்லிடுறேன். இதில் ஒரு அரசியல் இருக்குது, இந்த ரொம்ப இது உணவில் ஒரு அரசியல் கூட சீரியஸான அரசியல் இல்லை, இந்த கிரிமினல் இருக்கிற அரசியல் ரொம்ப சீரியஸான அரசியல். இதையும் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த கட்டமைப்பிலிருந்து உடச்சி வெளியே வர முடியும். இதுவும் ஒரு புள்ளிவரத்துலேருந்து ஆரம்பிப்போம். எப்பயுமே புள்ளிவரத்தை சொல்லி அந்த புரிதலுக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுலேருந்து ஈஸியாக அந்த புரிதல் அடிப்படையில் அதான் புரிஞ்சிக்கிட்டவங்கள குழப்பவே முடியாது. ஆனால் புள்ளி டேட்டாவை வச்சுக்கிட்டு அதை நாலேஜ்னு சொல்கிறவங்கள குழப்பி விட்டுலாம். அந்த இடத்துல மட்டும் நம்மளை வச்சுக்கிறான், நீ வெறும் டேட்டாவை மட்டும் வச்சுக்க, நீ குழம்பிக்கிட்டே இருக்கணும், குழம்பிட்டே இருந்தால் தான் உங்கள்கிட்ட நான் வருமானம், இதையாவது ஒன்று விற்று உங்கள்கிட்ட இருந்து நான் காசு பார்க்க முடியுங்கிறது தான் இந்த அரசியல், மருத்துவ அரசியல், உணவு அரசியலில் இருக்கிற விஷயம். உணவை பற்றி ஓரளவு விளக்கிட்டேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கே நடைமுறைப்படுத்துகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அந்த புரிதல் அடிப்படையில் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்குற கோணமே வேறு மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் சீரியஸான டேஞ்சரான விஷயம். சரி, மொதல் அந்த அறிவியலில் எப்படி கண்டுபிடிச்சி எந்த விதத்தில் அதை நம்மளை நம்ப வச்சுருக்காங்கன்னு இதை சொல்லி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு முன்னோர்கள் கிருமிகளை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. தெரிஞ்சு வச்சதுனால தான் பாலை தயிராக மாற்றினாங்க. நிறைய அதே மாதிரி பஞ்சகவியா ஆண்டாள் பாடலில், சிறுவலத்தூரில் வாழ்ந்த ஆண்டாள் பாடலில் பஞ்சகவியை அப்படி உருவாக்கணும்னு பதிவுகள் இருக்கான். அப்போ அவங்கள கிருமியை பற்றி தெரியாமல் பஞ்சகவியாக உருவாக்கியிருப்பாங்க. மாடு நாட்டு மாட்டிலிருந்து அது ஒரு அது மாதிரி நிறையா அவங்க புரிஞ்சு தெரிஞ்சு தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நவீன அறிவியல் அதே மாதிரி நம்மளை மாதிரி பாரம்பரியமாக சைனா முன்னோர்கள் ரொம்ப நாள் ஒரு பூர்வக்குடிகளாக வாழ்ந்த எல்லாத்துலேயும் ஞானிகள் இருந்திருக்காங்க. அவங்க அந்தந்த புரிதல் அடிப்படையில் புது புது மருத்துவ முறைகளை உருவாக்கி அந்தந்த மக்களை குணப்படுத்தியிருக்காங்க. இயற்கை வாழ்வியல் கொண்டு வந்து நல்லா வாழ்கிறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயந்தான் உயர்ந்தது, மற்றவங்களுக்கெல்லாம் தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, புதிய குடியேற்றங்கள் போய் சயின்ஸை மட்டும் நம்பி அதை மட்டும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் தான் பிரச்சனையாக வந்தது. அப்போது ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு கார் தான் ஃப்ரெஞ்சு மொழி இன்னுமே இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்துக்கு நிகராக இருக்கிற ஒரு பழமையான, ஆங்கிலம் வந்து புதுமொழி, ஃப்ரெஞ்சு கொஞ்சம் பழமையான மொழின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து தான் ஆங்கிலமே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸில் தான் லூயி கேர்னான் கண்டுபிடிப்பு, கன்வர்ஷனை பற்றி சொல்லணும் இல்லையா, ஒரு சத்து இன்னொரு சத்தாக மாறிக்கணும்னு அவர் லூயி. அதே இதில் வியட்நாம் பல்கலைக்கழகம்னு ஃப்ரான்ஸில் தான் இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிற அங்கே தான் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் தோன்றாங்க. அதில் இதான் இப்போ 2000 இருக்கிறோம், 1990 தொடக்க காலகட்டத்தில் தான் இந்த கிருமியை பற்றி ரெண்டு பேர் சொன்னால் ஒருத்தர் பேர் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இருக்காது, இன்னொருத்தர் பேர் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. லூயி பாஸ்டர் வெறிநாய்க்கடி நுண்ணுயிரி தடுப்பூசினாவே லூயி பாஸ்டர் தான் ஞாபகம் வருவார். நம்ம சயின்ஸில் படிச்சுப்போம், இன்னும் நம்ம குழந்தையில படிச்சிருக்காங்க. ஆனால் தெரியாத இன்னொரு பேர் இருக்கு, ஆண்டனி பீச்சாம். இந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்கிறேன், இந்த ஹிஸ்ட்ரி என்ன, இந்த அறிவியல் உண்மைகள் என்ன, எப்போது 1990 தான் முன்னோர்கள் கிருமிகளை பற்றி புரிஞ்சாங்க, உணர்ந்துக்கிட்டாங்க, அதன் வழியாக நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. 1990 அந்த வியட்நாம் பல்கலைக்கழகத்தில் யார் ப்ரொஃபஸராக இருக்கிறார், ஆண்டனி பீச்சாம் ப்ரொஃபஸராக இருக்கிறார் இருந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் காற்றுல நம்மளை சுற்றி ஏதோ பாட்டுக்கிட்டு இருந்தது, சின்ன சின்ன உயிரி இருக்குது, அது ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் டார்வின்லாம் வந்து இந்த பரிணாம கொள்கை, ஒரு செல் உயிரி வருது, அதுலேருந்து அமீபா வருது, அதுலேருந்து ஊர்வன நடப்பன பரப்பனை வந்து குரங்கு வர்றான், குரங்குலேருந்து மனுஷன் வந்தாருன்னா அவர் பரிணாம கொள்கையை சொல்லுவார். இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு கிருமின்னு ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்குதுன்னு ஆண்டனி பீச்சாம் அவர் ப்ரொஃபஸர் அந்த காலத்தில் டாக்டரேட் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில், பழைய யூனிவர்சிட்டி இன்னுமே வியட்நாம் பல்கலைக்கழகம் இருக்குது ஃப்ரான்ஸில், ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அவர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் பேர், இப்போ என் பேர் பழனிவேல் முருகன்னு நான் எனக்கு பிறக்கும் போதே இல்லை, நம்மளாம் வச்சுக்கிட்டோம்ல, இப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டா நம்மளை கூப்பிடணும். நான் என்ன புரிதலோடு இருக்கேன்னா, நம்மளும் அந்த உயிருள்ள உயிரற்ற பொருள்னு பிரித்து வச்சுருக்கோன்னு தோணுது. இப்போ இந்த அளவு ஒருவேளை கல் கூட உயிர் இருக்கலாம், நம்மளாம் அந்த அசைஞ்சாதான் உயிர், அசைலன்னு அது உயிர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இல்லையா, அதுக்கு ஒரு உயிர் இருக்கும், உணர்வு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அது பஞ்சபூத தத்துவத்தை படித்த பிறகு தான் அது புரிஞ்சுது. என் மிஸ்ஸஸ் அதை பற்றி சொல்லுவாங்க. அப்போ இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த கிருமியை கண்டுபிடிச்சிட்டார், அதுக்கு பேர் வைக்கலை, கிருமின்னு பேர் வைக்கலை, ஆனால் கண்டுபிடிச்சது அவர் தான், ஆண்டனி. அவர் சயின்டிஸ்ட்டு, கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒரு பதிவு ஆய்வு முடிவு எழுதி வச்சுட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் 50 கழித்து அதே யூனிவர்சிட்டியில் அவர் ஜூனியராக இருந்தார், லூயி பாஸ்டர். அவர் சயின்டிஸ்ட் இல்லை, ப்ரொஃபஸர் இல்லை, அவர் ஒரு லேப் டெக்னீஷியன். அந்த யூனிவர்சிட்டியில் லேபில் ஒர்க் பண்ண, ஆய்வகத்தில் ஒர்க் பண்ண ஒரு பணியாளர் தான், அவர் ப்ரொஃபஸர் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த டெஸ்ட்டு இன்னுமே நான் 6-7 ஊர் 6-7 நம்மளவர் ஒன்று சொல்லுவார், அதுதான் ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னோடய 4வது டீச்சரு, மண்புழு தான் நிலத்தை உழுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நான் அக்ரி படிக்கும்போது டிராக்டர் உழுதுனா தான் நல்லா விவசாயம் செய்ய முடியும்னு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாரு. இப்போ 4வது டீச்சர் அறிவாளியாக இந்த ப்ரொஃபஸர் அறிவாளியான்னு நான் யோசித்தேன். பிறகு தான் வந்து 4வது டீச்சர் தான் அறிவாளி என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது இந்த 4வது டீச்சரும் சரியில்லைன்னு எனக்கு பட்டுது. இதுக்கு நான் ஒழுங்காக சொல்லி கொடுத்தா இவன் தப்பான விஷயத்த சொல்லி ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பார். அவர் அக்ரி படித்தவர் தான். அதுக்கடுத்து டாக்டரேட்டு
காந்தி கிராம பல்கலைக்கழகம் குங்கா அவருக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க, பிஎஸ்டி பட்டம்லாம் கொடுத்தாங்க. இதில் அவர் ஆற்ற பணி ஏற்பட்ட புரிதல் முழுக்க முழுக்க நம்மாழ்வார் ஐயா வீடியோ முழுக்க சயின்ஸ், அவர் பேசுகிறது தான் உண்மையான சயின்ஸாக இருக்கும். அது உண்மையான சயின்ஸ் அவரை பேசுவார். அந்த புரிதல் இல்லாமல் இன்னும் குழப்பி விவசாயத்தில் நஷ்டத்தை சந்திக்கிறது அது தனி அரசியல். அது மாதிரி இங்கே அந்த அவர் ப்ரொஃபஸர் இல்லை, இவர் லூயி பாஸ்டர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு ஆய்வை செய்கிறார். இதுவுமே சயின்ஸ் புத்தகத்தில் 6-8 புத்தகத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இறைச்சி துண்டு எடுத்துக்கிறார், இறைச்சி துண்டு எடுத்து ஒரு லேபில் கட்டி தொங்க விடுறாரு. அது கிருமியை பற்றி ஏற்கனவே லூ ஆண்டனி பீச்சாமன் சொல்லிட்டார் இல்லை, அதன் அடிப்படையில் அந்த இறைச்சி துண்டு ஒரு லேபில் கட்டி தொங்க விட்டால் அழுகும், வாடடிக்கும், புழு வைக்கும் இல்லையா. இதை ஆய்வு முடிவாக எழுதுகிறார். நம்ம இந்த இறைச்சி துண்டு மாதிரி நம்ம உடம்பு இருக்குது, நம்மளை சுற்றி கிருமிகள் இருக்குது, இந்த கிருமிகள் வந்து நம்ம உடலை தாக்குது, தாக்குறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா நோய் ஏற்படுது. கான்செப்ட் நல்லா இருக்குல்ல, சயின்டிஃபிக்காக இருக்குல்ல. இது இது இதை சொல்லியே இதுவரைக்கும் டாய்லெட் கிளீனர், சோப்பு, டெட்டால் எல்லாமே ஊற்றுட்டுருக்கான், கிருமியை கொல்ற கான்செப்ட் தான். இதுதான் அதுக்கு அடுத்து தான் தடுப்பூசியெல்லாம் இதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்படும். நம்ம இந்த இறைச்சி துண்டு மாதிரி நம்ம உடல் இருக்கிறதுனால இந்த கிருமியை பூரா கொன்னாச்சுன்னா இந்த இறைச்சி துண்டு மாதிரி இருக்கிற நம்ம பாடிக்கு நோய் வராது, அதனால் கிருமியை கொல்லணுங்கிறத ஆய்வு முடிவுறாரு. ஆனால் கிருமியை கண்டுபிடிச்சவருக்கு நெருடலாக இருக்குது. என்னடா இந்த பாட்டு சயின்ஸை பூரா தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கான். திரும்ப அவர் ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர் வியட்நாம் பல்கலைக்கழகம் வந்து நீ என்ன சொல்கிற, வெளியிருந்து தானே காத்துருந்து கிருமி வரும்னு சொல்கிற, நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், அதே இறைச்சி துண்டை எடு, ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி உள்ளே இருக்கிற காற்றை வெளியே எடுத்துருவோம். இப்போ காற்று இல்லைன்னா அது கெட்டு போகக்கூடாதுல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு லேபை பூட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு அதுவுமே புழு வைக்குது, கெட்டு போகுது. அதோட ஆய்வு முடிவை ஆண்டனி பீச்சாப் நிறுத்தலை. கெட்டு போனது என்ன நடக்குது அப்படியே விட்டு பார்ப்போம். அது கெட்டு போய் அதை சாப்பிட இன்னொரு புழு வருது, இப்படியே ஒரு புழுவை சாப்பிட இன்னொரு புழு, அதை சாப்பிட இன்னொன்று, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளே காற்றுமே இல்லை, காற்று உறிஞ்சி வெளியெடுத்துட்டாங்க. அது சிதஞ்சு 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 கடைசியில் ஒன்றும்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவரும் ஒரு ஆய்வு முடிவு எழுதுறாரு, கிருமி வந்து தொந்தரவானது இல்லை, இந்த கழிவுகள் தான் பிரச்சனை. ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம், கிருமிகள் இருக்கிறது உண்மை, அது ஆபத்தானது, நன்மை செய்யுது, ரெண்டு கிருமிகள் இருந்தது. ஆனால் இங்கே 99% நன்மை செய்கிறது தான், தீமை செய்கிறது 1% தான் இருக்கான். இதில் அறிவியலுக்கு முரணானது என்னென்னா, இந்த தீமை செய்கிறத மட்டும் பிரித்து எடுத்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கொன்னால் எல்லாத்தையும் கொள்ளணும். இதை மட்டும் இப்போ காற்றுல இருக்குது, அதை மட்டும் பிரித்து எடுத்து நான் எப்படி கொள்வேன்னா, காற்றையே விஷமாக்குறா தான் கொல்ல முடியும். இதுவே முதல் முரண்பாடு. அப்போ கிருமிகள் வந்து அவருக்கு கான்செப்ட் எழுதுகிறாரு, கழிவுகள் இருந்தால் கிருமி வெளியிருந்து வரணும் இல்லை, தானாக உருவாகும். அங்கே அதான் நடந்திருக்கு, உள்ளே காற்று இல்லை, வெளியிருந்து எதுவுமே வரல. கழிவுகள் இருந்தால் கிருமிகள் தானாக உருவாகும், பூமியிலே அப்படி தான் உருவாச்சு, ஒரு சில உருவாகும் இல்லை வெளியிருந்து வரும். ரெண்டு விஷயம், ஒரு இடத்துல கழிவுகள் சாக்கடை தங்கியிருக்கு, வாடை அடிக்குதுன்னா அது கெட்டு போய் வெளியிருந்து கிருமி வரும், இல்லை சுற்றி காற்றே இல்லை கழிவுகள் மட்டும் தங்கியிருக்குன்னா அங்கே வந்து கிருமிகள் தானாக உருவாகும். கொரோனாவும் இப்படி இந்த ரெண்டு விதிகளுக்கு உட்பட்டது தான், வெளியிருந்தும் வரும் கொரோனா கிருமி. நீங்கள் உடம்புல கழிவை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அப்பையும் தானாக உருவாகும். அப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு இடத்துல சைனாவில் உருவாகி பரவிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மைதான். ஆனால் கழிவுகள் சேர்த்து வச்சா அந்த சூழலில் வெளியிருந்து வரணும்னு அவசியம் இல்லை, உங்கள் உடலே தானாக உருவாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லண்டனில் இன்னுமே அரசு பழைய அரசர் முறையை வச்சுருக்காங்க, மகாராணியில் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கிற அரண்மனை பெயர் மறந்துட்டேன் நான், அந்த அரண்மனைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பெயர் பக்கிங்கம். அந்த அரண்மனை கொரோனா காலத்தில் அது பயங்கரமான செக்யூரிட்டி, எப்பயுமே யாருமே உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட முடியாது. அதில் அந்த கொரோனா காலத்தில் நம்மளுக்கே லாக்டவுன் போட்டான், அவன் சேஃபாக இருப்பான், எவனும் உள்ளே வராத, நீட்டாக இவன் என்னென்ன கிருமிகள் கொள்றதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாத்தையும் செஞ்சு தான் உள்ளே அனுப்புனாங்க. உள்ளேருந்து யாரும் வெளியே வரல, வெளியிருந்து யாரும் உள்ளே போகலை, அங்கே கொரோனா வந்துடும். அப்போ இந்த கான்செப்ட் கரெக்டாக, அங்கே கழிவுகள் வச்சுருக்காங்க உடலில். அப்போ இயற்கை இவன் ஆங்கில மருத்துவர், நவீன மருத்துவர் இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வழியே பார்க்கறது இல்லை, கிருமியை கொள்றதுலையே கான்செப்ட் இருக்காங்க. பாரம்பரிய மருத்துவர் கிருமி பிரச்சனை இல்லைப்பா, அந்த கழிவுகளை உடலிருந்து வெளியே தள்ளியாச்சுன்னா உனக்கு வந்து கிருமிகள் ஒன்றும் செய்யாது,
இந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு புரிதல் வரணும். இப்போ நீங்கள் இயற்கை வாழ்வியலில் கழிவுகள் இல்லாத உடலில் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு கிருமி வருது. நன்மை செய்யும் கிருமி எல்லா இடத்துலையும் இருக்கும், தீமை செய்கிற ஒரு கொரோனா பெருந்தொற்றுக்கு காரணமாக கிருமி வருதுன்னு வைக்கலாம், உள்ளே வந்துடுது. அப்போ இங்கே என்ன நம்ப வைக்கப்பட்டதுன்னா, அந்த ஆரோக்கியமான இருக்கிற உடலில் போய் அது ஓட்டை போட்டு தொலைச்சி உடல் ஃபுல்லாக பரவி உன்னைய ஆளை காலி பண்ணியிருந்தானே நம்ப வைக்கப்பட்டது, அது உண்மை இல்லை. இப்போ ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இயல்புன்னு இருக்குது. ஆடு பசிக்குது, ஒரு ஆடு பசிக்குது, ஆடை வந்து ஒரு கிரவுண்டில் விட்டுரும், கிரவுண்ட் ஃபுல்லாக புல் எதுவுமே இல்லாமல் விளையாட்டு மைதானம் ரொம்ப செம்மன் தரையாக இருக்குது, நடுவில் இறக்கி விட்றோம், கிரவுண்டை சுற்றி நிறையா செடி கொடிகள் வளர்ந்துருக்கு, இது அந்த தரையில் நிற்குமா செடி கொடியை நோக்கி போகுமான்னு தான் கேள்வி. அதன் அதே மாதிரி தான் கிருமிகள் தனக்கான உணவு எங்கே இருக்கோ அதை தேடி போகும், இல்லை தானாக உருவாகும். இந்த ரெண்டே கான்செப்ட், இதுதான் ஆண்டனி பீச்சாம் கண்டுபிடிச்சது. அப்போ தீர்வு என்ன? கிருமியை கொள்றது தீர்வு இல்லை, கழிவுகள் இல்லாத வாழ்க்கை முறையும் உடலையும் ஏற்படுத்திக்கிட்டால் மோசமான கிருமி உள்ளே வந்தால் வந்த விதத்தில் அது பார்க்கும், இந்த உடல் ஃபுல்லாக எங்கிட்டாவது சேர்த்து வச்சுருக்கானா எதையாவது கழிவுகளை, அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு போய் சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது தான் அது தொந்தரவா, மூட்டு வழியா இல்லை வயிற்றுப்போக்கா காய்ச்சலா, கிருமிகள் தாக்குறதுனால காய்ச்சல் வருது. அது காய்ச்சலுக்கு விதவிதமாக பேர் வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் கொசு காரணம், வேறு வேறு காரணங்களை. அப்போ அது அப்போ அந்த நம்மாழ்வார் நோயை கொண்டாடுவோம்னு ஒரு புத்தகம் எழுதிப்பார். எதுக்கு நோயை கொண்டாடுறோன்னா, நோய் வர்றதையும் குணப்படுத்துறது தான் வருது, அதனால் நோயை கொண்டாடு. நம்மாழ்வார் உண்மையிலே ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், அது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லியிருப்பாங்க. நோய் வர்றதே உன் கழிவுகளை சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த கிருமி, அப்போ கிருமி நல்லது பண்ணுது, உன் கழிவுகளை பூரா உட்காந்து சாப்பிட்டுட்டு கழிவுகள் காணணும் அதுவும் காணாமல் போயிடும். அப்போ அந்த தொந்தரவை நீ வந்து நோயை நினச்சி அதுக்கு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு அதை டம்ப் பண்ணுற, உள்ள கழிவுகளை டம்ப் பண்ணுற, அதுதான் நீடித்த நிலையான தொந்தரவுக்கு கேன்சர் மாதிரியான விஷயங்களுக்கு உன்னை அழைச்சிட்டு போயிடுது. அந்த கேன்சர் வர்றதுக்கெலாம் இந்த ஓவர் டியூட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அக்குபஞ்சர் வாலியலில். அங்கே கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தர் நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஓவர் டியூட்டி பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி இயற்கைக்கு எதிராகவும் தூங்காமல் செய்யாமல் பசிக்காமல் சாப்பிடாமல் நிறையா கெமிக்கலை போட்டு ஓவர் டியூட்டி பார்த்தா தான் கேன்சர்லாம் நாள்பட்ட வியாதி, அது அமிலத்தன்மையுடைய பாடியாக மாதிரி வரும்பாங்க. அப்போ இப்படி கழிவுகளை வெளியேற்றுறதுல இந்த நவீன அறிவியல் கவனமே செலுத்துறதில்ல, கிருமிகளை அழிக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. இதுதான் அடிப்படை விதி கிருமிகளை தொடக்க காலகட்டத்தில் உருவாக்குறது. ஆண்டனி பீச்சாமன் இப்படி சொல்லிட்டார், கழிவுகளை வெளியேற்றல சரியாக போகணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதை அமைக்கிட்டு இந்த கிருமியை டெவலப் பண்ணுறதுல தான் தடுப்பூசி மாதிரியான அரசியல் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது நிறையா தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு உலகம் ஃபுல்லாக போடப்பட்டது தொடக்கத்தில். நான் அக்குபஞ்சர் படிக்கிறது முன்னாடி, இயற்கை வாழ்வியலில் இருக்கிறதுக்கு முன்னாடி மினிமம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இயற்கை வாழ்வியலில் இருப்போம், காந்திய உணவு முறைகளை மாற்றிக்குவோம், ஆனால் மினிமம் தடுப்பூசியாக போட்டுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே படித்த பிறகுதான் நம்ம எடுக்கிற ஆர்டிஃபிஷியல் மருந்து மாத்திரைகள், காய்ச்சல் தலைவலி அடிபட்டா டிடி போடுறோம், இதை விட ரொம்ப மோசமானது தடுப்பூசி. அதில் ஜீன் மாற்றங்களை செஞ்சு நிறையா அது அது இன்னும் டெப்த்தாக போனால் அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம், அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே இயற்கையானது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எதிர்ப்பு பொருளை ஒரே கான்செப்ட் தான், தடுப்பூசி மருந்து கிடையாது. இப்போ ஊசிகளில் ரெண்டு விதம் இருக்குது, நீங்கள் காய்ச்சல்னு போனீங்கன்னா எதையாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலை மருந்தாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க, அது போய் என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிற கிருமியை கொள்ளுதோ இதே ஒன்று பண்ணி அங்கே நம்மளை தொந்தரவை குறைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை கூட கிருமியை கொள்ற சிஸ்டம் தான். பாரம்பரிய மருத்துவர்கள் மூலிகைகளில் ஏதாவது கரெக்டாக கொடுக்கும்போது கழிவுகளை ஃபஸ்ட்டு வெளியே தள்ளும், அது மூலம் உணவு உடல் குணமாகும். இந்த ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். அப்போ அது இயற்கையான பொருளில் ஆர்டிஃபிஷியலாக வேறு தயாரிக்கிறாங்க, அது உள்ளே போய் நிரந்தரமாக இருந்து தொந்தரவுகளை கொடுக்குது. அப்போ இது இப்போ சமயத்தில் பெருந்தொற்று காலத்தில் போடப்பட்டது மட்டும் இல்லை, குழந்தைகள் பிறக்கிற முதல் போடுற எல்லா தடுப்பூசிகளையும் இந்த பிரச்சனை இருக்குது. தடுப்பூசியில் சைட் எஃபெக்ட் இல்லாததே இல்லை, எல்லா மருந்து மாத்திரையிலையும் இருக்குது, மூலிகையிலே இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது தடுப்பூசியில் வெளிநாட்டுலாம் ஒரு தடுப்பூசி போட்டால் என்னென்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம், இது உங்களுக்கு சேரலாம் சேராமல் போகலாம், நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் உங்கள் பாதுகாப்பு காமெடி போடுறீங்கன்னு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு தான் போட்டுக்கிறாங்களாம். ஆனால் அங்கெல்லாம் கட்டாய தடுப்பூசி சட்டம் இருக்குது, அப்பையும் மனித உரிமை அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரலாம். இருந்தாலும் சுற்றுச்சூழலில் நீங்கள் இந்த சயின்ஸை நம்பி நான் இதை போட்டுக்கிட்டால் எனக்கு சாதகமாக இருக்கும்னு நான் போட்டுக்கிறேன்னு அவங்க சம்மதத்தை சொல்லி தான் கேட்டு போட்டாலும் பின்னாடி சைட் எஃபெக்ட் வந்தால் அதுக்கு தனி கோர்ட்டு, அதில் போய் கேஸ் ஃபைல் பண்ணி நஷ்டீட்டு வாங்கிட முடியும்.
இந்த கட்டமைப்பு இந்தியாவில் இல்லவே இல்லை. இதுக்கு தனி நஷ்டீடு வழங்கப்படுவதில்லை. இங்கே இவ்வளோ தொந்தரவுகள் வரும். இப்போ 100 பேர் இருக்கான்னா ஏதோ ஒரு தடுப்பூசி 90 பேருக்கு பொருந்தலாம். அந்த 10 பேருக்கு பொருந்தாமல் போகும். 10 பேருக்கு பொருந்துதா இல்லையான்னு பார்க்குறதே இல்லை. 100 பேருக்கு இந்த சாக்லேட் வச்சுக்க வரிசையாக வாங்கிட்டு போங்கிற மாதிரி போட்டு விட்றாங்க. இது ஒரு முறை. இதுவும் சயின்ஸ், இது பூரா சயின்ஸ். அப்போ யாருக்கு பொருந்துது பொருந்தலைங்கிறது எந்த கான்செப்டும் பார்க்குறது இல்லை. முழுக்க முழுக்க பொதுவாக வர்றவெல்லாம் எல்லோரும் போட்டுக்கங்கிற மாதிரி போடுறது. இது பெருந்தொற்று சமீபத்தில் போட்டதை மட்டும் நான் சொல்லலை. குழந்தைகள் போட்ட எல்லா தடுப்பூசிகளும் இந்த கிருமி தத்துவத்தின் அடிப்படையில் லூயி பாஸ்டர் கடைசியில் சொல்லிட்டு போயிட்டார் நான் கண்டுபிடிச்சது தப்புன்னு. அவர் பண்ண அந்த பதிவு சயின்டிஃபிக்காக வெளியவே வரல. அவங்களும் தடுப்பூசிகள் நிறைய உருவாக்கப்பட்டு வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. அதோட புத்தகங்கள் தரவுகள் நிறையா கூகுளில் தேடினா நிறைய கட்டுரைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொறுமையாக உட்காந்து படித்தா அதிர்ச்சிகரமாக இருக்கும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் நான் கவனமாக இருங்க. இங்கேயுமே விருப்பத்தின் அடிப்படையில் தான் போடப்படுது. மறைமுகமாக இது விருப்பம் ன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறது மறைமுகமாக இருக்குது. அதில் புரிதல் அடிப்படையில் நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப பேர் விருப்பத்தின் அடிப்படையில் போடலை. போட்டாலும் பிரச்சனை வந்துடும். ஆனால் வாழணுமே, ஏதோ இருக்கு, நம்ம வாழ்ந்தாகணும்ல, உயிர் போயிடும்லன்னு போய் போட்டுட்டவங்க, போட்ட பிறகு வருத்தப்பட்டவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ போலையினாலும் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறதுல என்னென்னா, இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லாருமே வீட்டில் அடங்கி உயிர் பயத்தோடு இருந்தாங்க. நாங்கள் இந்த புரிதல் இருந்ததுனால நாங்கள் மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக இதோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக தான் இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருந்தோம். அந்த உயிர் பயம் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாஸ்க் கவர்மெண்ட் போட சொன்னால் மாஸ்க் போட்டுட்டேன். மாஸ்க்லேயும் ஒரு முரண்பாடு இருக்குது. அந்த கிருமி ரொம்ப மைனூட்டானது. நம்ம நார்மலாக மாஸ்க் போடுறோம் இல்லையா, அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது இல்லை, அந்த ஹோல்ஸை விட அது பல மடங்கு சின்னது. இப்போ மாஸ்க் போட்டால் எப்படி உள்ளே போகாதுன்றேன்னு கேள்வி கேட்குறாங்க. மாஸ்க் போட்டால் கிருமியை தடுத்து நிறுத்திடுன்னு தானே மாஸ்க் போடுறோம். கிருமியை தடுத்து நிறுத்துறதை விட அந்த மாஸ்கில் இருக்கிற ஓட்டைகள் விட சின்னது, பல மடங்கு சின்னது. அப்போ மாஸ்க் போட்டாலும் உள்ளே போகும்ல, நீ எதுக்கடா மாஸ்க் போடுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் அரசு சொல்கிறதுனால மாஸ்க்கும் போட்டுக்கிறோம். மாஸ்க் எதுவும் போட்டுக்கலாம், தூசியிலிருந்து பாதுகாத்து மாஸ்க் போட்டுக்கலாம். நம்ம வீடை க்ளீன் பண்ணுறோம், புகை இருக்கிற இடத்துக்கு போகிறோம், அங்கே நிறைய தூசி வருது, அதை வந்து தடுக்கிறதுக்கு போகிறோம். இது முதல் விதி. அடுத்து இது பூரா சயின்ஸ் தான். அடுத்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நுண்ணுயிர்கள் உருவாகி அதிலிருந்து தான் நம்ம வந்தோம். இதில் நன்மை செய்து தீமை செய்கிறதுன்னு இருக்குது. அது நன்மை செய்து நிறைய இருக்குது, 99% இருக்குது. தீமை செய்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை மட்டும் பிரித்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நம்ம உடலுக்குள்ளேயும் முதல் வந்து ஆன்டி பயோட்டிக்னு ஒன்று மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே கிருமியை கொலை பண்ணுறது. ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டால் அந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணீர் இருக்குல்ல, கன்வர்ஷன் பண்ணுதில்லை, அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து பழைய சாதம் புளிக்க வச்சு குடித்தது அங்கே நுண்ணுயிர் இருக்குது, தயிர் மோர் சாப்பிட்டது நுண்ணுயிர் இருக்குது. இதெல்லாம் ப்ரோபயோட்டிக் உள்ளே போய் வயிற்றில் இருந்து செரிமானத்தை தூண்டும். அப்போ ஒவ்வொன்றும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமல பண்ணலை. அவங்க மிகப்பெரிய அறிவாளி, நுண்ணுயிரியை பற்றி தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் உணவாக எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்னு எடுத்துக்கிட்டால் அது அந்த கெட்டது நுண்ணுயிரை மட்டும் தனியாக பிடிச்சி கொள்ளாது, நன்மை செய்யும் நுண்ணுயிரியும் கொன்றதுனால நீங்கள் தீவிர நோயாளியாக தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை எடுத்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க உயிராட்டலிங்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணி வச்சுனாங்க. இதுவும் அறிவியல் தான். அடுத்து கொசு மூலம் பரவுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொசு மூலம் சில மலேரியா மாதிரியான காய்ச்சல் இப்படிலாம் வருது இங்கே. அப்போ வந்து எப்படி இவங்க சமயத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட தடுப்பூசி போட்டு தான் இந்த நுண்ணுயிர்களை பூரா அழித்து நாங்கள் தான் சயின்ஸ் மூலம் இந்த பூமியில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், தீமை செய்கிற நுண்ணுயிரி அழிச்சிட்டோங்கிறது சயின்ஸுக்கு முரணானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டைனோசர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பூமியில் வாழ்ந்தது. டைனோசர் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இல்லாமல் போச்சுன்னா, அது இயற்கைக்கு எதிராக நிறையா வேலைகளை செஞ்சது, இருந்தது கூட அடித்து காலி பண்ணிடுது. அப்போ இயற்கையே அதை அழிச்சிருச்சு. இயற்கை அது பார்க்கும், இது தேவையில்லைன்னா அழிச்சு விட்ரும். அப்போ விட்டால் இவங்க அதை நான் கூட யோசித்தேன், விட்டால் டைனோசரையும் நான் தான் தடுப்பூசி சொன்னு போட்டு கொண்டேன்னு சொல்லிடுவாங்க போலன்னு. அப்போ இயல்பாகவே அது நுண்ணுயிரியாகட்டும் மனிதனாகட்டும் விலங்காகட்டும் இயற்கை தேவையில்லைன்னா அந்த இனத்தை அழிச்சிடும். ஆனால் கொசு டைனோசர் காலத்துலேருந்து இருக்குது. அப்போ மனுஷனே இல்லை, மனுஷன் தொடுறதுக்கு முன்னாடி கொசு வந்துருச்சு, அப்புறம் தான் அது இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. கரப்பான் பூச்சிக்கு ஒரு இயல்பு இருக்கான், அணுகுண்டு வெடித்தாலும் கரப்பான் பூச்சி சாகலாம். அணுகுண்டு வெடித்து சாகாத கரப்பான் பூச்சியை நீ ஹிட் அடித்து கொள்கிற, அது செத்து போயிடுது.
ஆனால் அதோட மிச்ச மீதி உன் கிச்சனில் தான் இருந்தது, அது ஒன்றே பாதிக்காதான் கேள்வி கேட்குறாங்க. அணுகுண்டு வெடிச்சே சாகாத கருவான் பூச்சிய நீ கொல்ற விஷத்தை உன் கிச்சனில் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிய, அப்போ கரவான் பூச்சி ஏன் வருது? நீ தேவையில்லாத உணவு பண்டங்களை அங்கங்கே போட்டு க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்ப, அதை சாப்பிட வருது. நீ க்ளீனாக கிச்சனை வச்சுக்கிட்டா கரப்பான் பூச்சி வராதுங்கிறாங்க. அப்போ இப்போ கரப்பான் பூச்சி மேலே பிரச்சனையா, இல்லை நம்ம சிந்துற உணவுப் பொருளில் பிரச்சனையா? இந்த தலையிலாம் கரப்பான் பூச்சியை கொள்றதுல இருக்கிற, அது முதல்ல க்ளீன் பண்ணிடுது. உடலுக்குள்ளே எப்படி கழிவு இல்லாமல் இருப்பியோ, கரப்பான் பூச்சி வரக்கூடாதுன்னா கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த அந்த கழிவு நீர் போகிற பாதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டா அந்த கரப்பான் பூச்சி வரப்போகிறதில்லை. முரண்பாடாக புரிஞ்சிக்கிறது அறிவியல். இது ஒன்று. அதேமாதிரி கொசுவை அழிக்கிறதுக்கே மருந்து நிறையா சுற்றுச்சூழல் கெடுக்கிற மாதிரி நிறையா புகையை போட்டு விட்றாங்க இல்லையா, அது பூரா கொசுவையும் சேர்த்து கொள்ளுது. கொசுவை சாப்பிடுது இல்லையா, தட்டான் மாதிரி. இப்போ கொசுவை அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. விதவிதமாக கொசு மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது, கிருமியிலே அதுதான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கொசுவை அழிக்கவே முடியலை. கொசுவுக்கு மட்டும் செலவு பண்ண அது மருத்துவ ரீதியாக மருந்து ரீதியாக இந்த புகை போடுறாங்க இல்லையா, வேர்ல்டு ஃபுல்லாக போட்டு என்னென்னமோ குட்டிக்கரன் அடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அந்த செலவுகளை வச்சு இந்த பூமியை எத்தனையோ முறை மறுகட்டமைப்பே செஞ்சிடலாமா, அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா கொசுவை மட்டும் அழிக்க முடியல. இதில் முரண்பாடுகள். அப்போ கொசுவையே அழிக்க முடியல, இவங்க கிருமி கண்ணுக்கு தெரிஞ்ச கொசுவே அழிக்க முடியல, கண்ணுக்கு தெரியாத கிருமி எப்படி அழிப்பேன். இதுவும் சயின்ஸுக்கு முரண்பாடான ஒரு கருத்து. அதே மாதிரி தொற்று நோயின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தொழுநோய் வந்து தொற்று நோய். இப்போ கேன்சர் வந்து தொற்று நோய் இல்லை, இப்போ தொழுநோய் தொற்று நோயின்னு சொல்கிறாங்க. அன்னை தெரசா தொழுநோய் வந்தவங்கள தான் தொட்டு சிகிச்சையில் கொடுத்தாங்க, நியாயமாக அவங்களுக்கு போதும் தொழுநோய் வந்துருக்கணும், வந்துச்சா வரலை. அது காரணம் இதில் பொருத்தி பாருங்கள், ஆண்டனி பீச்சாம் கண்டுபிடிச்சதில் அவங்க உடம்புல கழிவுகள் இல்லை. கழிவுகள் இல்லாத உடம்புல அவங்க தொழுநோயால் வெறும் க்ளவுஸில் போடல, சாதா கையில் தொட்டு சேவை செஞ்சாங்க. கழிவுகள் இல்லாத உடத்தில் அந்த அந்த தொற்று நோய் அவங்க உடம்புல ஒன்றுமே பண்ணலை. உள்ளே போயிருக்கோம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உள்ளே போனாலுமே கழிவுகள் இருந்து அதுக்கான உணவு இருந்தால் தான் உட்காந்து சாப்பிடும், அது தொந்தரவாக வெளிப்படும். அன்னை தெரசா உள்ள கழிவுகள் இல்லை, அதனால் அது அன்னை தெரசா உடம்பு அது ஒன்றும் பண்ணலை. இப்படியே ஒவ்வொரு அறிவியல் தரவுகளை ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இது நிறையா அறிவியல்ங்கிற பொருளில் பொய்யை சொல்லி பரப்பி விட்டுருப்பாங்க. இந்த உண்மை வந்து மறைமுகமாக இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது சீரியஸான விஷயம். நான் சொல்கிறது இவ்வளோ இவ்வளோ சொல்லிட்டேன் இல்லையா, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகணும். அதே மாதிரி நுண்ணீரல் முழுக்க அழிச்சா பால் தயிராக மாறாது, நம்ம தோசை இட்லி சாப்பிட முடியாதுன்னெலாம் சொல்லுவார் நம்ம. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், இப்போ இயற்கை விவசாயம்னு ஒன்று கான்செப்ட், அது மிகப்பெரிய நம்மளால் வரையா அதை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கன்வர்ஷன் சொன்னேன் இல்லையா, அதே விஷயம் மண்ணிலையும் நடக்கணுங்கிறார். இப்போ இயற்கை விவசாயம் ஒரு தோட்டத்தில் நடக்குது, கெமிக்கல் விவசாயத்தை விட்டுருவோம், அதில் ஒரு பழம் விளையுது, அதே பழம் ஒரு காட்டில் விளையுது, இவர் தேன் வளர்க்குறாரு, காட்டிலேயே ஒரு தேன் கிடைக்குது. எது ஆரோக்கியமானதாக இருக்குங்கிறது ரெண்டாவது, எது சுவையாக இருக்கும், காட்டில் இருக்கிறது சுவையாக இருக்கும். இங்கே இருக்கிறது என்ன தான் இயற்கை வழியில் உருவாக்குனாலும் சுவை அந்தளவு வராது, ஆரோக்கியமானதும் காட்டில் இருக்கிறாலும் இருக்காது, ஏதோ இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்ன காரணம்னா இயற்கை விவசாயங்கிறதே இயற்கைக்கு எதிரானது தான் சொல்லுவார். அப்போ மக்கள் தொகை பெருக்கனால நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை கை கொண்டாங்க, விவசாயம்ன்றதே இயற்கைக்கு எதிரானது. ஆனால் இயற்கை தான் விவசாயம் பண்ண முடியுங்கிறதுல எவ்வளோ உண்மைன்னா, இயற்கை தான் விவசாயம் பண்ண முடியும், மனுஷன் பண்ணால் அது இயற்கை விவசாயம் இல்லை, இயற்கை வழி விவசாயம். அதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ஒரிஜினல் போட்டு ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு ஜெராக்ஸ் அடிக்கிறோம், அது காப்பி. இல்லை ஒரிஜினல் மாதிரியே கலர் ஜெராக்ஸ் அடிக்கிறோம், அதுவுமே காப்பி. இவெல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக்கையும் கலர் காப்பியும் வச்சுக்கிட்டு இதை ஒரிஜினல்னு சொல்லிட்டு இருக்காங்கிறார் நம்மாழ்வார். அதனால் எதுவுமே இயற்கை தான் விவசாயம் பண்ணணும், அதே மாதிரி தான் மருத்துவத்துலேயும் இயற்கை தான் குணப்படுத்துவோம். அது பாரம்பரிய மருத்துவம் மனுஷன் செஞ்சால் அது இயற்கை வழி மருத்துவம்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இயற்கையை குணப்படுத்துதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இயற்கை எப்படி குணப்படுத்து அந்த பாதையில் போய் அதை குணப்படுத்துறது, அந்த பாதையில் போய் விவசாயம் பண்ணுறது, அதில் தான் ஒரு முக்கியமான கான்செப்ட். நானும் கொஞ்சம் நிலம் வாங்கி பண்ணிட்டுருக்கேன். புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நுண்ணுயிரிகள் நிலத்தில் மல்டிபிள் ஆகணும். அதுக்கு தான் இவங்க மீன் அமிலம் பஞ்சகவியம் அன்ட்டு நிறையா நுண்ணுயிரை வந்து தண்ணியில் கலந்து கலந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் நிறைய செலவு பண்ணி இயற்கை விவசாயங்கிற பேரில் பொருளை உருவாக்கி நான் இயற்கை விவசாயம் பண்ணேன் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நிறைய விளைவிச்சு விற்கிறது
அது அவ்வளோ சுவையும் இருக்காது, ஆரோக்கியமும் இல்லை. ஆனால் காட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரே தாவரம் இருக்காது, பல்வேறு செடி கொடிகள் மரங்கள் இருக்கும், அந்த இலைகளை விழுந்து மண்ணை மூடி மெத்த மாதிரி இருக்கும். அப்போ மெத்த மாதிரி இருக்கும்போது அங்கே விழுகிற மழை தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவியாகாது, தேவையில்லாத களையும் முளைக்காது, அவங்க நுண்ணுரி மல்டிபிள் ஆகும். அந்த மண்ணில் இந்த கன்வர்ஷன் நடக்கும். வயிற்றுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒன்றும் இல்லை, தென்னை மரத்தில் குருத்துகள் உதுருதுன்னா போரான் சத்து தேவைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இதை ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அப்போ போரான் சத்து எதில் இருக்குது, செயற்கையான போரானை கெமிக்கல் வாங்கி போடலாம், இது விரும்பலைன்னா இயற்கை விவசாயம் என்ன தெரியுமா, இந்த எருக்கு செடியில் போரான் இருக்குது, அப்போ எருக்கு செடியை ஊரில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்து அதை வந்து தென்னையை சுற்றி அப்படியே தோண்டி மூடி வச்சுட்டு அது இயற்கை விவசாயம் ன்னு அவர் சொன்னார். நானும் இதை செஞ்சேன். அப்புறம் தான் அகமஞ்சி உடச்ச பிறகு இந்த போரான் சத்தை உருவாக்குறது யார், நுண்ணுயிர். அப்போ இங்கே மல்ச்சிங் பண்ணால் போதும், அதாவது இது நேரடியாக போரானுக்கு அதுக்காக வேண்டி எருக்க செடியை போடக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அது வேலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெட்ரோலை போட்டு இல்லை டீசலை போட்டு ஒரு டிராக்டர் எடுத்து போய் ஆளை விட்டு அறுத்து அதை கொண்டு வந்து நீ நிலத்தில் போடும்போது பூமியும் சூடாக்குற, தேவையில்லாத மனித எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற, இதில் ஏன் பண்ணுற மல்ச், அதாவது எந்த நிலத்தில் என்ன பொருள் கிடைக்குதோ, இப்போ தென்னையில் உனக்கு என்ன தேவை, தேங்காயும் தண்ணியும் சிரட்டை மட்டை விழுகிற பாலை பண்ணாட்டை நீ எல்லாத்தையும் உள்ளே போட்டுரு, போட்டால் நிலமே குப்பையாக இருக்கும், மண் வெளியே தெரியாது. அப்போ என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு கரையான் வந்து அதை அரிக்கும், அரிச்சிட்டு அப்புறம் வந்து தான் மண்புழு சாப்பிடும், அப்புறம் நுண்ணுயிர் சாப்பிடுவோம் பாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த கன்வர்ஷன் வயிற்றுக்குள்ளே நடக்குதுல்ல, அதே விஷயம் அங்கே இயற்கை செடியே தேவையில்லை, அங்கே நுண்ணுயிரி போரான் சத்தை உருவாக்கி கொடுத்துருங்கிறார். ஆனால் இதை உருவாக்குறதுக்கு காடு மாதிரி மண்ணை உருவாக்குறதுக்கு சில வருடங்கள் ஆகும், எல்லாத்தையும் கெமிக்கல் போட்டு நம்ம கெடுத்து வச்சுருக்கோம். அப்போ திரும்ப திரும்ப மண்ணை தோண்டி உள்ளே குப்பையை போடாத, மேலே போட்டு மண்ணை மூடும்பார். மண்ணை மூடுங்கிறதுல என்னென்ன பெனிஃபிட்னா, நுண்ணுயிர் மல்டிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கரையானுமே, கரையான் நான் இயற்கை விவசாயத்தில் தவறான பொருள் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த உணவு சங்கிலின்னு ஒன்று படிச்சுப்போம் இல்லையா லோயர் கிளாஸில், அதில் எந்த உயிருமே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் படைக்கப்படுவதில்லை. கரையான் வந்து அவ்வளோ நல்லது பண்ணுதான், மண்புழு கூட ஒரு குறிப்பிட்ட மீட்டரத்தை உள்ளே போகுமா, இது அதை விட ரொம்ப 3-4 மடங்கு உள்ளே போய் வெளியே வரும். அதுதான் கரையானுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கான், கரையான் ஒரு மரத்தை அரிக்குதுன்னா செத்து போன மரமாக இருக்கணுமா, இல்லை சாக போகிற மரம், ஒரு தாவரம் உயிரோடு இருக்கிற மாதிரி வெளியே தெரியுது, உள்ளே புழு வச்சுருது, அது சாக போகுதுன்னா கரையான் பிடிக்குமா. நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம், கரையான் அரிச்சு தான் செத்து போகுது, அது சாக அப்போ ஆரோக்கியமாக இரு. நம்ம ஏற்கனவே கிருமி தத்துவத்தில் என்ன சொன்னோம், கழிவுகள் இல்லைனா கிருமி ஒன்று ஒன்று, அதே மாதிரி கரையான் வந்து உயிரோடு இருக்கிறத சாப்பிடலாம், அது கழிவுகளை சாப்பிடக்கூடிய இயல்பில் படித்தது. அப்போ கழிவுகளை கரையான் ஃபஸ்ட்டு அரித்து சிதைக்கும், எல்லா இலைகளை டைரெக்டாக நுண்ணுயிரி மண்புழு சிதைச்சு விழுங்கிருமா. ஆனால் கரையான் வந்து சிலது செரிக்க முடியாதெல்லாம் செரித்து அதுதான் மண்ணோட மண்ணாக மாற்றும் போது இங்கே ஒரு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மண்ணை எடுத்துகிட்டு அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்கிறது தான் ஆரோக்கியமான மண். அப்படிப்பட்ட மண் காட்டில் இருக்கும், அதை ஒரு நிலத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொண்டுல வர முடியாது, மல்ச்சிங் பண்ணணும், உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு மற்றதெல்லாம் அங்கேயே போட்டுரு. எந்த தென்னந்தோப்புலையும் அதை பார்த்துருக்கீங்களா, தென்னந்தோப்பு நீட்டாக இருக்கும், கேட்டால் இயற்கை விவசாயம்னு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை தான் கரைச்சி கரைச்சி தண்ணியில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஊர்பட்ட வேலை சொல்லுவாங்க, அந்த வேலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னாலும் அதில் முழுமையாக இருக்காது, அது சுவை கிடைக்காது, அதில் இருக்க உயிராற்றல்னு சொல்லுவாங்க, உயிராற்றல் வந்து கணிக்கவே முடியாது, அது இயல்பில் அதுதான் காட்டில் இருக்கிறது, அந்த சுவையும் உயிராற்றலும் காட்டில் கிடைக்கக்கூடிய உணவில் அதான் கிடைக்குது. இதுவுமே இந்த நுண்ணுயிரி செயல்பாட்டினால தான் கிடைக்குது நல்ல உணவு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுலேயும் திரும்ப திரும்ப நான் கெமிக்கலை போடுறது மருந்து அடிக்கிறது. அப்போ கொசு, கொசுவை பற்றி ஏற்கனவே சொல்லணும் இல்லையா, இப்போ ஒரு நோய் வந்து ஒரு தாவரத்துக்கு வருதுனாலும் கொசுவை முழுக்க அழிச்சிட்டா தட்டானுக்கு கொசு தான் உணவு, தட்டான் எப்படி உயிர் வாழும், அப்போ எதையுமே முழுக்க அழிக்கக்கூடாது, கட்டுப்படுத்தணுங்கிறார். தன் இயல்பில் விட்டாவே அந்த உணவு சங்கிலியில் ஒன்று இன்னொன்று சாப்பிட்ருவோம், அதை சாப்பிட இன்னொன்று வரும், இப்படியே உயிர் சூழல் இருக்கும்போது கொசு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலாம் இவ்வளோ கொசு நான் நீ உங்களுக்கே தெரியும், சாக்கடைகள் எப்போ வந்துச்சு அப்போ தான் கொசு, அதுதான் அங்கே தான் உருவாகுது. சாக்கடை இல்லாத கிராமத்தில் தண்ணி அங்கங்கே இஞ்சிரும், முக்கியமாக அந்த கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு நிறையா தண்ணீர் பயன்பாடு அங்கங்கே தேங்கி சாக்கடைகள் ஓடுது. சாக்கடை இல்லாத கிராமத்தில் ஒரு கொசு கூட நான் சின்ன வயசில் பார்த்ததில்லை. அப்போ அங்கே கொசு உருவாகக்கூடிய சூழலை உருவாக்கி வச்சுட்டோம், அதில் மருந்து வேறு அடிச்சிடுறோம், அதை சாப்பிட்ற தட்டான் மாதிரியும் ஃபஸ்ட்டு கொசு மருந்து அடிக்கும்போது தட்டான் தான் சாகுதான். அதேமாதிரி கொசு உணவாக எடுக்கக்கூடிய தவளை இது மாதிரி நிறையா நீ கொசு அழிச்சிட்டா அதுக்கெல்லாம் உணவு கிடைக்காதுங்கிறாங்க. அப்போ ஒன்றை சார்ந்து தான் இன்னொன்று இயற்கையில் இருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம நுண்ணுயிர்களை புரிஞ்சிக்க முடியும். அப்போ முழுக்க தீமை செய்யும் நுண்ணுயிரை அழிக்க வாய்ப்பே இல்லை,
கழிவுகளில் உணவாக சாப்பிட வெளியிருந்து வரும் இல்லை தானாக உருவாகும். அப்போது முழுக்க வந்து தீமை செய்கிறது கம்மியாக தான் இருக்குது. அது தன் இயல்பில் விட்டாவே கழிவுகள் இல்லாத உடம்பை நம்ம வச்சுக்கிட்டாவே நம்மளை ஒன்றும் செய்யாது. இந்த புரிதலோடு இந்த கிருமியை அணுகுனோம்னா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னும் இதில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி டெப்த்தாக போக முடியும். இதுக்கு மேலே உணவு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்தோம், இதுக்கு மேலே வேணாம்னு நினைக்கிறேன். இந்தளவு கிருமியை பற்றி புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மையான சயின்ஸு. இன்னொரு அரசியல் நான் தொடக்கத்தை சொன்னதில்ல, அது என்னென்னா லூயி பாஸ்டர் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்பை இன்னும் 6-7-8 அரசு புத்தகத்தில் இல்லை ப்ரைவேட்டில் படிச்சுட்டுருக்காங்க. கரெக்டாக வருடம் 2000 நான் 2001 போய் நான் காலேஜ் சேர்றேன். 2000 வரைக்கும் இருக்கிற அரசு பாடநூலில் அறிவியல் பாடத்தில் ஆண்டனி பீச்சாம் கண்டுபிடிச்சார் இல்லையா, இன்னொரு கிருமினா கழிவுகள் இருந்தால் வரும் தானாக உருவாகும், அது பெரிய தொந்தரவுலாம் பண்ணாதுன்னு அந்த கான்செப்ட் இருந்திருக்கு. இப்போ 24 அந்த கான்செப்டை பாடப்புத்தகத்தை விட்டே தூக்கிட்டான். இது போடி மீனாட்சி இடத்துல இது எப்படி அக்யூரேட்டாக தெரியும்னா, நான் காலேஜ் போகும்போது எங்கள் அண்ணன் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சராக வருது, வந்த உடனே 8th நடத்துகிற சயின்ஸ் டீச்சர் ரிட்டையர் ஆகிடுறாங்க. போடி மீனாட்சி இடத்துல ஆர்பி மிடில் ஸ்கூல் இருக்கும், அந்த மிடில் ஸ்கூலில் அண்ணன் போன முதல் வருடத்தில் 8th சயின்ஸ் எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 8th சயின்ஸில் அந்த ஆண்டனி பீச்சாம் கண்டுபிடிச்ச அந்த உண்மையான கிருமி தத்துவம் இருந்திருக்கு. இப்போ அது காணாமல் போயிடுச்சு. அப்போ சில உண்மையான விஷயங்கள் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏதோ வேலை நடக்குது, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் தேடி படிக்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு, புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது இதோட போதும்னு நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் தடுப்பூசிகளையும் உணவுகளையும் அணுகுங்க. சரி, 4 தங்க விதிகள், 4 கோல்டன் ரூல். இப்போ இவ்வளவும் புரிஞ்சுக்கிட்டோம், கிருமியை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், உணவை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். 4 தங்க விதிகள்னு எதை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, முதல் பசி, அடுத்து தாகம், அடுத்து தூக்கம், அடுத்து ஓய்வு. இந்த 4 தங்க விதிகள் தான் ஒரு பில்டிங் அழகாக இருந்தாலும் பேஸ் மாதிரி அது வெளியே தெரியாது. இந்த பேஸ் இல்லாத பில்டிங் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டினாலும் நீடித்து நிலைத்து நிற்காது இல்லையா. அது மாதிரி நீங்கள் இந்த 4 தங்க விதிகளை ஃபாலோ பண்ணாமல் என்ன தான் உணவு தெளிவாக சாப்பிட்டாலும் மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் பயனில்லாமல் போகுங்கிறத உண்மையான விஷயம். அந்த 4 இந்த பசி, அப்போ பசினாவே பசி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் நமக்கு நாமே கேள்வி கேட்டுட்டோன்னா பெரும்பாலும் பசி உணர்வு மறக்கப்பட்ட சூழலில் ஏதோ டெய்லி வேலைக்கு சாப்பிட்ணும் ஆனால் ஏதோ சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். முதல் பசி, அடுத்து தாகம். இதில் தொடக்க காலகட்டத்தில் வாட்டர் தெரப்பின்னு ஒரு 2 லிட்டர் தண்ணியை காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபுல்லாக குடிக்கிறது. இவங்க என்ன கான்செப்ட்னா, அவ்வளோ தண்ணி உள்ளே போச்சுன்னா இந்த வீடை கழுவிடுறோம்ல, தூசி இருந்தால் அடிச்சு போயிடுதுல, அது மாதிரி உள்ளே போகிற தண்ணி உடல் ஃபுல்லாக பரவி இருக்கிற கழிவை பூரா வெளியே தள்ளிடுவோம். ஆனால் அது உண்மை இல்லை. சிறுநீரகம் வந்து அதுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதிகப்படியான தண்ணீர் குடிக்கும் போது அதுக்கு ஓவர்லோட் ஆகும். அந்த தண்ணியை ஒன்று வேர்வை துவாரங்கள் வெளியேற்றணும், இல்லை சிறுநீர் வெளியேற்றணும், இல்லை வயிற்றால் போய் மலக்குடல் வெளியேற்றணும். அப்போ ஓவர்லோட் ஆகி சிறுநீரகம் சிரமப்பட்டுரும். அதனால் உடல் அறிவிக்கும். நம்ம யோகாவிலேயே என்ன, உள்முகமாக போய் உள்ளே என்ன சொல்லுதுன்னு தானே கேட்குறோம். அப்போ உள்ளே என்ன சொல்லுது, உண்மையிலே பசிக்குதா ஆனு பாருங்கன்னு அதுக்கு ஔவையாரோட இதை கூட அவங்க சொல்லுவாங்க. உச்சந்தல உண்மையான பசிங்கிறது வயிறில் மட்டும் பசி ஏற்படக்கூடாது, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தீவிர பசி இருந்தால் தான் உணவு சாப்பிட்டா. அதுக்கு தான் வள்ளுவர், அதான் வள்ளுவர் இவ்வளோ குரல் எழுதியிருக்காரு, ஏதாவது ஒரு 4-5 நல்ல உணவு எழுதி இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்து எழுதியிருக்காருன்னு அப்படி எழுதவே இல்லை. மருந்து நோதி அதிகாரம் 10 குரல் எழுதி அதில் 10லேயுமே மருந்து சொல்லலை, மருந்துன்னு தலைப்பு, 10லேயுமே மருந்து சொல்லாமல் மருந்து வேண்டாம்னு 10 குரல் எழுதியிருக்காரு. அதில் ஒரு குரல் தான், மருந்தெனா வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அத்தியது போற்றி உனின், அதாவது பசிச்சு சாப்பிட்றவங்க மருந்து தேவையில்லைன்னு எழுதியிருக்காரு. இது மாதிரி 10 குரல்லையும் வேறு வேறு கான்செப்டை பதிவு பண்ணியிருப்பார். அப்போ இந்த பசி அந்தளவு முக்கியம். அதில் பசியிலேயே நான் எந்த விதத்தில் நான் பெரும்பாலும் இதை மட்டும் சொல்லி நிப்பாட்ட நான் விரும்பலை. இந்த பசியை உணர்ந்து சாப்பிட்றது, இங்கே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா. இங்கே முழுமை இன்னும் ஒன்று இருக்குது, அது யோகாவிலையும் ஆதி மூலம் இங்காங்க. அதுக்கு அடுத்து வந்து கருவுருன்னு சொல்லுவாங்க, கரு தான் முழுமையான விஷயம்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே இரட்டைத்தன்மையும் ரெண்டாக இருக்கும், அமிலங்காரம் கருவுரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும், இல்லை 5 இருக்கும், இப்படி பிரித்து வச்சுருப்போம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஒரு சின்ன கலில் ஜிப்ரானோட ஒரு கான்செப்ட் சொன்னால் உங்களுக்கு புரியும்.
அது என்னன்னா, ஒரு பாதிரியார் வந்து கலிசிப்ரான் ஒரு புத்தகத்தில் எழுதின பதிவு தான், கற்பனையான பதிவு. ஆனால் இது மூலம் இந்த இயற்கையையும் இந்த மருத்துவத்தையும் இந்த உணவையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவர் என்னன்னா, டெய்லி வந்து ஒரு பாதையில் போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கமாக. அங்கே போய் வந்து அவர் என்ன ப்ரேயர் பண்ணுறாரு, சாத்தான் ஒளிய இறையாற்றல் மேம்படணும்னு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, பாசிட்டிவ் ஓங்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எனர்ஜி தானே சாத்தான், ஆனால் அப்படி புரிஞ்சிக்கலாம். அப்போ ஒரு நாள் போகும்போது ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரு சவுண்டு வந்துடும். யாரும் போய் பார்க்கும்போது ஒரு ஒரு கொடியை பிடிச்சி சாத்தான் தொங்கிட்டு இருந்தது, என்னை காப்பாற்றுங்க. சரி, யாருன்னு உத்து பார்க்குற, சாத்தான் தொங்கிட்டு இருக்கு, என்னை காப்பாற்றுங்கன்னு சாத்தான் கேட்குது. பாதிரியார் கேட்டான், பாதிரியாரோட தர்மம் என்ன, யார் காப்பாற்றுங்கன்னு கேட்டாலும் காப்பாற்றணும். நீ காப்பாற்றுங்க, நீங்கள் பாதிரியார் தானே, உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் செய்வீங்களா? இல்லை, நான் வந்து போய் சர்ச்சில் வந்து சாத்தான் நீ ஒளியன்னு தான் நான் ப்ரேயர் பண்ணுறேன், உன்னை காப்பாற்றுறேன், நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முரண்பாடாயிரும், உன்னை காப்பாற்ற மாட்டேங்கிறேன். ஆ, நீங்கள் பாதிரியார், நீ யார் சொன்னாலும் செய்யணும் செய்யுங்கன்னு இது கேட்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டயலாக்கை டீட்டெயிலாக எழுதியிருப்பார், அவ்வளோ வேண்டாம், அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்குவோம். கடைசியில் இப்படியே பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்து பாதிரியார் வந்து கடைசியில் இது பேசி கன்வின்ஸ் பண்ணிடுது, சரி என்ன, மேலே தூக்கி தோளில் கையப்பட்டு வா, நீயும் சர்ச்சுக்கு வா, நீயே சாத்தான் ஒளியன் நீயும் வேண்டிக்க, அதுவும் உனக்கு வந்து எனக்கு பிரதிபலன் அதை செய்யின்னு சாத்தானை கூப்பிட்டு போனதான் ஒரு பதிவு கழிச்சு பிளான் பண்ணியிருப்பார். இதில் அது என்ன கேட்குதுங்கிறது தான் முக்கியம், அதில் தான் விஷயமே இருக்குது. எப்படி கன்வின்ஸ் பண்ணுதுன்னா, எவ்வளோ சொல்கிற போராடி பார்க்குது, இவர் முடியாதுங்கிறாரு. ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்டோன்னே இவர் புரிஞ்சிருது, என்னைய இங்கே விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே ப்ரேயர் பண்ணீங்கன்னா நான் கீழே விழுந்து செத்து போயிட்டேன்னு வைங்க, நான் நெகட்டிவ் எனர்ஜி, நான் சாத்தான், நான் இருந்தால் தானே நீங்கள் போய் வந்து கடவுளை வேண்டி சாத்தான் ஒளியன்னு வேண்ட முடியும். நானே செத்து போயிட்டா உங்கள் சர்ச்சு இருக்காது, உங்கள் கடவுள் இருக்க மாட்டார், உங்களுக்கு வேலையில்லாமல் போயிருன்னு சொல்லிருக்கு. அப்போ அவர் புரிஞ்சிருக்கு, அப்போ நீ உன்னை காப்பாற்றினாலும் சர்ச்சு இருக்கும், நான் போய் ப்ரேயர் பண்ண முடியும்னு கூட்டு போனதான். இந்த கேள்வி தான் அவரை காப்பாற்ற வச்சதா பதிவு பண்ணிக்கிறேன். இது மேம்போக்காக ஒரு மதம் ரீதியாக அதை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம நெகட்டிவாக ஒரு வார்த்தையை சொன்னோம், ஐயோ நெகட்டிவாக பேசிட்டேன்னு சொல்கிறோம்ல, அதுக்கான விஷயம் இந்த பிரபஞ்சமே பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ஃபேன் சுற்றுது, இதில் நெகட்டிவான ஒரு வயரை கொண்டு வந்து கொடுக்கலனா ஃபேன் சுற்றுமா, லைட் எரியுமா? இப்போ பிரபஞ்சமே இந்த மின்சாரம் இந்த அறிவியல் எல்லாத்துக்குமே பாதி நெகட்டிவ் லைனாக பயன்படுத்தவே முடியாது. இந்த பிரபஞ்சமே நெகட்டிவ் பாதி இருக்குது, நெகட்டிவ் இருக்குதுன்னு நெகட்டிவை பற்றி கொண்டாட வேண்டியதில்லை. பெரும்பாலான நேரங்களில் இந்த மனம் ரீதியாக ஒரு வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறத விட வேணாங்கிறது, ஐயோ இது நான் நம்மளுக்கு நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னே, இப்போ நான் போனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும்ங்கிறத தீவிரம் நினச்சோன்னா ஆக்சிடெண்ட் ஆகும், நம்ம போவோம், இயல்பில் நம்ம நல்லா ட்ரைவ் பண்ணுவோம், நல்லா பைக் ஓட்டுவோம், நல்லா சைக்கிள் ஓட்டுவோம்னு போனால் ஒன்றாகாது. ஆனால் எது நடக்கணுமோ அதில் தீவிர கவனம் இல்லாமல் நடந்துடக்கூடாதுங்கிறதுல பயமும் தீவிரமும் அதிகமாக இருக்கும், அப்போ தான் அது நடந்துருவோம்பாங்க. அதுதான் நெகட்டிவ் இருக்கும், ஆனால் நெகட்டிவ்னு பேசிட்டாவே ஐயோ நெகட்டிவாக பேசிட்டான்னு கொஞ்சம் குழப்புறாங்க இல்லையா, அது தேவையில்லை. இந்த பிரபஞ்சமும் நம்மும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட இயல்பில், அந்த ஏற்கனவே நான் அமிலம் காரம் சொன்னேன்ல, அதாவது நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பது உண்டு தான்னு ஒரு சித்தர் பாடல், சிவவாக்கியர் பாடல் நினைக்கிறேன். நல்லது இல்லை கெட்டதில்லை நடுவில் ஒன்று தான் இருக்குது, அதுதான் மூலம்னு சொல்லுவார். கலில் ஜிப்ரானோட இதுவும் அப்படி தான் பதிவு பண்ணுது. இதை போ உணவையும் அப்படி தான் பார்க்கணும், ஒரு கான்செப்டையும் அப்படியே பார்க்கணும். எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு பொதுமையான விதி, பொதுமையான உணவு, பொதுமையான கருத்து கிடையவே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு சின்ன வயசில் இந்த குழப்பமும் இருந்தது. ஒரு பட்டிமன்ற தலைப்பு முரண்பாடான ரெண்டு தலைப்பு இருக்கும், இவர் ஒரு கான்செப்ட் சொல்லுவார், அவர் ஒரு கான்செப்ட் சொல்லுவார், தீர்ப்பை வந்து நடுவர் சொல்லுவார். ஆனால் இதில் எனக்கு முரண்பாட்ட ஒரு விஷயம் என்னென்னா, முரண்பாடான தலைப்புக்கு ரெண்டு இவர் ஒரு திருக்குறளை சொல்லுவார், அவர் வந்து ஒரு திருக்குறளை சொல்லுவார், எழுதுனது ஒரே நபர். என்னென்னா ஒரே நபர் ஒரு உண்மை தானே சொல்லணும், ரெண்டு உண்மையை சொல்லி வச்சுருக்காங்க, இதுக்கும் ஒரு திருக்குறளை சொல்கிறாங்க, இதுக்கும் ஒரு திருக்குறளை சொல்கிறாங்கன்னு. இதை ஒரு கோடை பங்களிக்கு ஃபோன் பண்ணி டவுட்டே கேட்டேன், விளக்கம் கிடைக்கல. ஆனால் கடைசியில் இது அக்குப்பஞ்சர் படித்தப்பறந்தான் விளக்கம் கிடைச்சது. எதுக்குன்னா, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அதுக்கான குரல் அது, அந்த குரலை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துல பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி கைரேகை மாறுதோ, காலம் இடம் நேரம் மனிதர்கள் வயது கால சூழல் பொறுத்து உணவும் மருந்தும் மாறிக்கிட்டே இருக்கும்.
அதை பாரம்பரிய மருத்துவர்களும் தர முடியும். இல்லை ஒன்றுமே இல்லையா, உடலோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தலைப்பு பேசுகிறோம் இல்லையா, உடலே மருத்துவர். உடலோட இயல்பை கழிவை வெளியேற்றுறதும் குணப்படுத்துறதும் உடலோட இயல்பு. நம்ம இந்த நான்கு தங்க விதி இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. சரி, பசியை பற்றி சொல்லிட்டோம். இந்த பசியில் என்ன, நான் அப்பா பார்த்துருந்தேன், நான் பசி தான் சாப்பிட்ணுன்னு அவர் கொஞ்சம் காந்தியவாதி. காய்ச்சல் வந்ததுன்னா தீவிரமாக உபவாசம் இருந்து சரி பண்ணிக்குவார். எத்தனையோ தடவை சரியாயிருக்கு. காய்ச்சல் வந்தால் தீவிர உபவாசம் இருந்து சரி பண்ணுறது ஒரு வகை. ஆனால் தீவிர உபவாசம் இருந்து மயக்கம் போட்டுருவார். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, ரொம்ப பேர் இப்படி தீவிரத்தை. அப்போ பசி சில நேரங்களில் மறுத்து போயிடும். இப்போ பசி ஏன் வருது, பசி இப்போ ஏன் சாப்பிட்றோம், பசி வந்தால் சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோன்னு கேட்டால் எனர்ஜி கிடைக்கணும். ஆனால் எனர்ஜி இருந்தால் தான் பசியே வருமா, இது ஒரு சர்க்கிள் புரியுன்னு நினைக்கிறேன். எனர்ஜிக்கு வேண்டி தான் சாப்பிட்றோம். உங்கள் உடலில் எனர்ஜி இருந்தால் தான் பசி வரும். அப்போ எனர்ஜி இல்லை, லோவில் இருக்கீங்க, பசி மறந்து போச்சுன்னா உணவு தேவை இருக்கும், உங்களால் உணர முடியாது. அப்போ முழுக்க உணவை தவிர்த்திங்கன்னா மயக்கம் போட்டுருவீங்க. அப்போ இயற்கை வாழ்க்கையில் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் சேர்த்து குளுக்கோஸை போட்டு ஊசியை குத்தி கெமிக்கல் ஏற்றிடுவாங்க. அப்போ மறுத்து போன பசின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, பசி தாகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பசி நினச்சி சாப்பிடுவோம். அப்போ பசி வரும்போது உணவாக்க தண்ணி குடித்து பார்க்கணும். அப்போ பசி அடைஞ்சிச்சா அது உண்மை தாகம், அது பசி இல்லைன்னு உணர்ந்துக்கணும். இது ஒரு வகை. அடுத்து பசி மறந்து போவதால் ஏன்னா பசிக்காமல் சாப்பிட்றது எல்லாம் பண்ண தப்பு. அதில் டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு சில டெக்னிக்கில் இருக்குது. காலையில் உணவு இந்த நேரம், மதியம், அந்திய உணவு. இரவு உணவுங்கிறது முன்னோர்கள் பழக்கத்தில் இல்லை. அந்திய உணவு இந்த மூணு வகை உணவு. அப்போ இந்த நேரத்தை தாண்டி பசிக்கும் போது சாப்பிட்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அந்த நேரத்தை மாற்றும் போதும் செரிமான குளறுபடி வரும். அப்போ சரியான நேரத்தில் சரியான அளவு உணவு எடுத்துக்கிறது ஒரு வகை. இதுக்கு சரியாக பசியை உணரணும்னா நான் சிலதை ஃபாலோ பண்ணுறேன், அப்பா சிலதை ஃபாலோ பண்ணார். எதை கொடுத்தாலும், எதாவது ஸ்வீட் காரை கொடுத்தாலும், பழங்கள் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவார். எல்லாம் சாப்பிடும்போது கொடு, டைனிங் டேபிளில் வச்சுரு. மொத்தமாக உணவோட எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றது. அப்போ உணவோட அளவு குறையுமா, கலோரி குறையுமா, விருப்பம் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு கெமிக்கல் ஃபுட்டு கூட இருக்கும், பேக்கரி ஃபுட்டு, ஒரு கேக்கு சாப்பிட்றோம், அதில் கெமிக்கல் இருக்குது. உணவோடு சாப்பிடும் போது கொஞ்சம் நியூட்ரல் ஆயிருமா. அப்போ எவ்வளோ பெனிஃபிட், உணவோடு சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்றது, இடையில இடையில சாப்பிடாமல் இருக்கிறது. இது ஒரு வகை. சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படி முரணா 10 தடவை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றதுல முரணான விஷயம். அப்போ பசிக்கும் போது சாப்பிட்றது, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றது, இடையில லாங் கேப் கொடுக்குறது. இரவு பெரும்பால் வந்து இரவு உணவை தவிர்க்கிறது நல்லதில்ல, அந்திய உணவை சாப்பிட்டுக்கிறது. அது பெரும்பால் அந்த கால்பந்து வீரர் ரொனால்டோ கூட சொல்லியிருப்பார், அவ்வளோ ஃபிட்டாக ஜஞ்சாண்டிக்காக இருப்பார், காற்று மாதிரி போய் அவர் கேம்ஸ்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். எப்படி இவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறீங்கன்னா, காலையில் அரசன் மாதிரியும் மதியம் மந்திரி மாதிரியும் நைட்டு பிச்சைக்கார மாதிரியும் சாப்பிடுவேன்னு சொன்னாராம். ஆனால் நம்மளோட உணவு பழக்கம் உள்டாப்பாக இருக்கும். காலையில் அவசரமாக ஆஃபீஸ் விட்றோம், எங்கேயா கிளம்புறோம்னு ரெண்டு இட்லீஸை போட்டு ஓடிட்டு, மதியம் குட்டி உண்டு டிஃபன் பாக்ஸில் தூக்கி வச்சுட்டு, நைட்டு வந்து ஃபுல் கட்டு கட்டுறது, அது நெருங்கி தூங்க போகும்போது பயிர் நிறையா சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கத்தில் படுத்துறது. இதை தொடக்க காலகட்டத்தில் சீத்த மாற்றி ஆகணும்னா கொஞ்சம் நேரத்தை முறைப்படுத்தி காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு மதியமும் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் அந்த அந்தி உணவோட முடிக்கும் போது எங்கள் ரிலேட்டிவில் என்ன கேட்டாங்கன்னா, எப்படி வயிறை எம்டியாக வச்சுட்டு உனக்கு தூக்கம் வருதுன்னு. எங்களுக்கு புரியவே இல்லை, இப்படி எப்படி கேட்குறாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவங்க நிறைய சாப்பிட்டு வயிறு நிறைய தூங்கி அந்த மயக்கத்தில் தூங்கி பழகிருக்காங்கன்னு. என்றைக்கா ஒரு நாள் நான் அதை அக்கேஷன் ஃபுட்டு, என்றைக்கி எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ரெண்டு வேளை உணவு உணவுன்னு வச்சுக்கிறது, மூன்றாவது வேளை இயற்கை உணவுன்னு வச்சுக்கிறது. அது மாலை அந்தி உணவில் ஒரு வெள்ளரிக்காய், பப்பாளி, கொய்யா, வாழைப்பழம், இதோட இதை நிலக்கடலை அவிச்சது, ஏதாவது மக்காச்சோளம், இது மாதிரி. இல்லை ஏதாவது வீட்லேயே ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கிறாங்க. இல்லை சார், நான் பேக்கரியில் வாங்கி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லலை. அதெல்லாம் வாங்கி யாராவது கொடுத்தாங்கன்னா அதோடு சேர்ந்து அந்தி உணவு ஒரு 6-7 முடிச்சுட்டு அப்படியே விட்டுறது. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நிச்சயத்துக்கு ஈவினிங் போகிறோன்னா காலைல சாப்பிட்டு அந்த மதிய உணவை கட் பண்ணிவிட்டு ஈவினிங் அங்கே ஒரு 6-7 போய் சாப்பிட்டுருது. அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அன்றைக்கி என்னென்ன எங்களுக்கு தூக்கம் வராது. நாங்கள் வயிறு எம்டியாகவே தூங்கி பழக்கமா, ஃபுல்லாக அடத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ தான் நான் புரிஞ்சிட்டேன், நான் இப்படி பழகிட்டேன், என் உடம்பு இப்படி பழக்கப்படுத்தினேன், அதனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவங்க ஃபுல்லாக வயிறை ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்படுத்தினால அப்படி தூக்கம் வந்து மைண்ட் செட் தான். அதை கொஞ்சம் மாற்றி அந்த அந்தி உணவை எடுத்துக்கிட்டு லேட் நைட்டெலாம் அப்படியே சாப்பிட்டா பசிக்குதா. தொடக்கத்தில் பசி உணர்வு வந்தாலும் இயற்கையான பழங்கள்,
சிலர் வந்து பழங்கள்லேயே இப்போ பப்பாளி அன்னாச்சிலாம் சூடு கொடுக்கக்கூடியது. இது அமிலம் காரம்னு எப்படி பிரிக்கிறோமோ அதேமாதிரி சூடு குளிர்ச்சின்னு உணவை ரெண்டாக பிரிப்பாங்க. அதுலேயுமே நிறைய குளறுபடிகள் இருக்குது, உள்ளே போய் எப்படி செரித்து மாறுதுங்கிறத பொறுத்து. அப்போ சிலர் இரவு வந்து தூக்கம் வரும்னா ஒரு சூடு இருந்தால் தான் தூக்கம் வரும்பாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களே, இரவில் நல்லா குளிச்சுட்டு படித்தா தூக்கம் வரும். அப்போ சூடும் இருக்கணும், ஓரளவு குளிர்வு இருந்தால் தான் தூக்கம் வரும். அப்போ பழச்சாறுகள், ஆனால் பழச்சாறுகளுமே ஒவ்வாமை நிறையா இருக்கும்போது பழங்கள் சாப்பிட்டாவே நல்லதுன்னு புத்தகம் பொதுவாக எல்லா நேரத்துலையும் எல்லா பழங்களையும் எடுக்கக்கூடாது. சரி, அப்போ இப்படி இப்படின்னா பொருத்தமான உணவு யாராக ரெஃபர் பண்ண முடியுமான்னு ரெஃபரே பண்ண முடியாது. உங்களுக்கு பொருத்தமான உணவு இரவில் இதை சாப்பிட்டா எனக்கு நான் ஈஸியாக ஜீரணமாகும், இயல்பாக தூக்கம் வருங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. இன்னொரு நபர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நல்ல உணவை சொல்லிடவே முடியாது. வழிகாட்டலாம், ஆனால் சாப்பிட்டு பார்த்து என்ன செய்யுதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் காலை மதிய உணவு கூட புத்தகம் பொதுவான குடும்ப உறுப்பினர்களுக்கு பொதுவான உணவை வச்சுட்டு இந்த இரவு உணவை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி தேர்ந்தெடுத்து எந்த உணவு நமக்கு பொருந்துதுன்னு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இயல்பாக இருக்கும். அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ ஸ்பெசிஃபிக்காக சமைக்கிறதுல நாலு பேர் இருந்தால் நாலு விதமாக சமைக்க முடியாது. அதை பொதுமைப்படுத்துதல் காலையும் மதியமும் வச்சுட்டு இரவு உணவை மட்டும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எது பொருந்துது. ரொம்ப குளிர்வான நேரத்தில் குளிர்ச்சியான ஏதாவது பழங்களை சாப்பிட்டு அது மூலம் தொந்தரவு வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி அதிகமாக சூடாக இருக்கும்போது சூடான பழங்கள், ஏன்னா அன்னாச்சியும் பப்பாளியும் சூடு கொடுக்க முடியாது. அப்போ சரி, இதை வந்து ஒருத்தர் சாப்பிட்டு அவருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார், அவருக்கு நல்லா இருக்குன்னு இவர் சாப்பிட்டு இவருக்கு தொந்தரவு வந்துடும். அப்போ அதுதான் மூலிகைகள், மருந்துகள், உணவுகள் எல்லாமே தனித்துவமானது, எது பொருத்தமானதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது அப்போ பசியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மரத்து போதல், பச்சு சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிட்றது, அளவாக எடுத்துக்கிறது, உபவாசம் இருக்கிறது. உபவாசம் இருந்து பசியை வந்து உபவாசம் இருக்கும்போது நிறைய கழிவுகள் வெளியேறும், பசியை உங்களை நல்லா உணர முடியும். விதவிதமாக, அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க விதவிதமாக உபவாசம் இருப்பாங்க, ஹிந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறது. இதில் எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பப்படும் போதில் உபவாசம் வந்து கழிவுகள் வெளியேறதுக்கு, இதெல்லாம் பசியை வந்து முறைப்படி உணர்ந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த கன்வர்ஷன் நடக்கவும் பசிக்கும் போது சாப்பிட்டாலும் கன்வர்ஷன் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பசிக்காத போது நல்ல காட்டிலிருந்து கூட ஒரு நல்ல உணவு பொருள் கிடைக்குது, அதை சாப்பிட்டிங்கன்னா அதுவும் கழிவாக தங்கி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்போ உணவில் சத்து இருக்கிறது உண்மைதான், ஆனால் முழுமையான சத்து உடலில் போய் சேரன்னா பசி வந்து செரிமானம் ஏற்பட்டால் தான் அது நடக்கும்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். பசி இவ்வளோ போதும். தாகம், தண்ணீர் குடிக்கிறது ஏறக்குறைய 70% தண்ணீர் தான், அதுக்காண்டி அதிகப்படியான தண்ணீரும் மிகினும் குறையினும் நோய் செய்யும்ங்கிற கான்செப்டில் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது. அது தண்ணியில் நிறைய அரசியல் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த ஃபில்டர் வாட்டரில் வலி இல்லாமல் பயன்படுத்துகிறோம், அது ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பயணப்படுறோம் ஃபில்டர் வாட்டர் தான் கிடைக்குது குடிச்சிருவோம். ஆனால் டெய்லியுமே அது குடிச்சிக்க வேண்டியதில்லை. மழை நீரை, அதாவது இந்த மூணு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஆற்று நீர், அருவி நீர், சோற்று நீர்னு, அது வந்து நம்ம முன்னோர்கள் அது வழி வழியாக வந்தது. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இயற்கை வாழ்வில் இருக்கிறதுனால மழை நீரை வந்து சேகரித்து குடிநீராக பயன்படுத்துகிறோம். இது குடிநீர் மட்டும் இல்லை, பயன்படுத்துறதுக்கு சமைக்கிறதுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க. இப்போ பில்டிங் கட்டுறாங்கன்னா கீழே ஃபுல்லாக டேங்க் போட்டுருவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே 1 லிட்டர் தண்ணி. அப்போ ஒரு 5 சென்ட் இடத்துல ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சாவே 1 லட்சம் லிட்டரு ஈஸியாக நிரம்பிடுங்கிறாங்க. அவ்வளோ பெரிய டேங்கில் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ டேங்க், அப்போ வீடு கட்டும் போது அந்த விஷயம் தெரியாது. அப்போ நாங்கள் பெரிய பெரிய ப்ளூ கலர் ட்ரம்மு தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, உள்ளே ஒயிட்டு கோட்டிங் கொடுத்துருவாங்க, குவாலிட்டியான ட்ரம் 3 டைப்பில் வாங்கி மழை தண்ணியை ஓஸ் மூலம் வந்து சாதா காட்டன் துணியை போட்டு வடியட்டி, அது ஒரே கான்செப்ட், கிருமி தத்துவம் தான். கையை வச்சு உழப்பாமல் சூரிய ஒளி படாமல் மூடி வச்சுட்டா, இருட்டறையில் மூடி வச்சுட்டா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகிறதில்லை. அதை எடுத்து மண்பானையில் ஊற்றி வச்சு குடிச்சிட்டோன்னா அந்த தண்ணியை குடித்த பிறகு அந்த சுவை வந்து எந்த வாட்டர்லையும் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னைக்கு கூட காரில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், அதில் மழை தண்ணி தெரியும், சமயத்தில் மழை பெஞ்சது. அதை எப்படியும் ஒரு 3-6 மாதத்துக்கு ஒரு டைம் மாறி மாறி ஒரு ட்ரம் காலி ஆச்சுன்னா கழுவி வச்சுருப்போம், அதில் பிடிச்சி வச்சுக்குவோம். அப்போ தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்கிறது, அதில் 70% தண்ணீரை இந்த நவீன அறிவியல் ஃபில்டர் வாட்டர் அதுன்னு, அது ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபில்டர் வாட்டரில். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம எலும்புகள் தானே நம்ம உறுதிக்கு காரணம்,
எலும்பு வந்து கால்சியத்தால் இருந்தது. கால்சியம் இப்போ சில கெமிக்கல் சில கெமிக்கலோட ஈஸியாக வந்து வினைப்புரியும், கால்சியம் கார்பனோட ஈஸியாக வினைப்புரியும். நீங்கள் ஃபில்டரை கழட்டி பாருங்களேன், கார்பன் தண்டு ஒன்று வச்சுருப்போம், கார்பன் தண்டு அங்கே வச்சா அது ஃபில்டர் வேலையை அதுவும் பண்ணுது. அது ஒரு அது அந்த நிறைய ஃபில்டரில் கார்பன் ஃபில்டர் ஒன்று இருக்கும். அப்போ அதை கடந்து தண்ணி வரும்போது அதில் கார்பனோட மைக்ரோ கண்டென்ட் இருந்தால் அது உள்ளே போச்சுன்னா அது எலும்பு மேலே படைஞ்சு அது ரியாக்ஷன் நடக்குமா? அப்போ எலும்பு தொடர்ச்சியாக ஒரு நாள் இல்லை, வருஷ கணக்கில் குடிக்கிறீங்கன்னா அப்போ எலு முட்டி தேய்மானம் வரும், எலும்பு குறைபாடு வரும், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது மாதிரி நிறையா ஃபில்டர் வாட்டரில் பிரச்சனை இருக்குது. அதான் முழுக்க அக்கேஷன் அதுதான் கிடைக்குது குடிக்கிறோங்கிறது வேறு. முறையாக வீட்டில் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும், நான் திண்டுக்கல்ல இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தேன், ஒரு இடத்துல தண்ணி கொட்டும், நான் அது மெனக்கிடுவேன், நான் பிடிச்சிட்டு வந்து ஊற்றி 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 ட்ரம்மா நிரப்பி வச்சுருவேன். அது பெரிய மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சேன்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான தண்ணியை சேகரிச்சிருவேன். அதையே வந்து நிறையா இருக்கும்போது சமைக்க பயன்படுத்துவோம், இல்லை குடிக்க மட்டும் பயன்படுத்திக்குவோம். தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை நீர் மாதிரி இயற்கையான குடிநீருக்கு பயன்படுத்திக்கிறது. இது இதோட தண்ணீர் குடித்ததில் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து தூக்கம். தூக்கம் ரொம்ப முக்கியமானது, நமக்கெல்லாம் தெரியும். தூக்கம் வரல, தூங்கிட்டாவே எனக்கு நோய் இல்லை சார்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் தூக்கம் ரொம்ப அதிகப்படுவோம். முறைப்படியான இயக்கமும் மனச்சமலையும் இருந்தால் தூக்கம் வந்துடும். ஆனால் தூங்காமல் இப்போ தூக்கமே வரல, நான் தூங்கலைங்கிறது ரெண்டாவது கேட்டகிரி. அது ஆரோக்கிய குறைபாடு, ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு வாழ்வியலை ஒழுங்குப்படுத்துனா தூக்கம் வந்துடும். ஆனால் தூக்கம் வந்துமே செகண்ட் ஷோ படத்துக்கு போகிறது, அதுவுமே என்றைக்கும் ஒரு நாள் போனதில்லை. ரெகுலராகவே நான் பார்த்தா செகண்ட் ஷோ தான் பார்ப்பேன்னு பார்க்குறது, இல்லை நைட் டியூட்டி போய் ஜாயின் பண்ணிக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கிறது. அந்த இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து உடல்நலத்தை பாதிக்குங்கிறாங்க. அதில் இப்போ ரீசண்டாக இப்போ கிருமி தத்துவம் பற்றி பேசணும் இல்லையா, வௌவாலில் தான் இந்த பெருந்தொற்று காலத்தில் கிருமிகள் கொரோனா கிருமிகள் உருவாகி அப்படியே அந்த வௌவால் கறியை சாப்பிட்டதுனால சைனாவில் மனுஷனுக்கு வந்து உழவு ஃபுல்லாக பரவிச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு எது இறந்துருக்கணும், வௌவால் ஒன்று கூட சாகலாம். இதுதான் கிருமி, நம்ம ஏற்கனவே கிருமி சொன்னோம் இல்லையா, வௌவால் ஒன்று கூட அவ்வளோ இப்போ ஒன்று ரெண்டு இறந்துருக்கலாம், அது வயதாக இறந்துருக்கலாம். இந்த கொரோனா கிருமினால் எந்த வௌவாலும் இறக்கலாம், முரண்பாடு பாருங்கள், அங்கே தான் உருவாயிருக்கு. ஆனால் வௌவால் எதுவுமே இறந்து போகலையா, அதுக்கு காரணம் என்னென்னா அதையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே மெலட்டோனின்னு ஒரு கெமிக்கல் ஹார்மோன் இருக்கு இல்லையா, தேரன் லெவலுக்கு விளம்பரத்தை அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பாங்க, கருப்பு நிற தோல் மாறுறதுக்குன்னு. ஆக்சுவலாக அந்த அதுக்கு நாளமில்லா சுரப்பி நம்ம எதிர்ப்பு சக்தின்னு போ, ஏற்கனவே தேங்காய் பாலில் கூட ஒரு புரதம் இருக்குது, அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, அது தாய்ப்பால் இருக்குது தேங்காய் பால் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த நாளமில்லா சுரப்பி அந்த மெலனின் சுரப்பி வந்து அதில் நல்லா சுரந்துருக்கு, அது எதிர்ப்பு சக்தியை கொடுத்து தான் கொரோனாவிலிருந்து எந்த வவாலும் பாதிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் அந்த சுரப்பி வந்து இங்கே மனுஷங்கிட்ட இல்லை, கழிவை சேர்த்து வச்சுருக்கேன், அதை நிறைய இறந்துருக்கேன், பயத்தினாலே இறந்தான். இந்த பாம்பு கடிக்காமல் பாம்பு கடிச்சுன்னு சொன்னால் இறந்து போயிடறான், இல்லை ரொம்ப பேருக்கு முள் தச்சுருக்கும் இல்லாட்டி எதாவது குத்திருக்கும், பாம்பு பக்கத்தில் போகும், பாம்பு கடிச்சிச்சின்னு பயத்தில் இறக்குறவங்களும் இருக்காங்க. அது மனதோட ஆற்றலை பற்றி சொல்கிறது. அப்போ அது மாதிரி அதுக்கு காரணம் அதில் மெலனின் மெலட்டோனின் அந்த கெமிக்கல் கரெக்டாக சரி அது எப்போ சுரக்குதுன்னா அதையும் நாளைக்கு ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷனில் மாத்திரை வடியில் கொண்டு வந்துடுவோம், அது வேலை செய்யாது. நம்ம இரவில் கும் இருக்கல, இந்த பிரபஞ்சத்தில் இரவு பகல்ன்றது, பகலில் கண்ணை மூடிட்டு தூங்கினா அது சுரக்காதா, பிரபஞ்சமே அது முக்கியமாக பூமியில் இருட்டாக இருக்கிற காலத்தில் நம்ம தூங்க போகும்போது அது நாளம் இல்லா சுரப்பி தானே, எச்சில் வந்து நாளம் உள்ள சுரப்பி நம்ம நினச்சா சுரக்கும், அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போ தூங்க போகும்போது தான் அது சுரக்கு தான். அப்போ நம்ம உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறோம், உடலே மருத்துவர்னால் இதை ஃபாலோ பண்ணணும், ஒழுங்காக தூங்கணும். இந்த நாளுக்கு தங்க விதிகளில் இப்போ பசிக்காமல் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டேன் திடீர்னு தோட்டத்தில் போய் கடுமையாக ஒரு நாள் வேலை செஞ்சால் என்னடா அந்த பசிக்காமல் சாப்பிட்ட எக்ஸ்ட்ரா எனர்ஜி கழிவு எரிக்கப்பட்டு கலோரியாக கரைஞ்சி ஓடிடும். தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் கூட நல்ல தாகம் எடுத்த பிறகு நல்லா குடிச்சிட முடியும், ஆனால் அந்த தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. தூங்கினா தான் காம்பன்சேட் ஆகும், ஒரு நாள் தூக்கம் கட்டாக முடிஞ்சு இன்றைக்கும் ஒரு நாளில் பரவாயில்ல, அடிக்கடி தூக்கங்கிறது இந்த மனிதனோட எதிர்ப்பு சக்தியை மிக பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இந்த 4 தங்க விதியில் முதல் தூக்கம் தான், தூக்கத்தை ஸ்கிப் பண்ணக்கூடாது. வரலைனாலும் தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிங்கன்னா தூங்கிட முடியும். முக்கியமாக
அந்தி பொழுதுல இந்த உணவு இதுலனா நீங்கள் போய் சாப்பிட்டதே 9-10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா தூங்க முடியாது. 6-7க்குள்ளே 7:00 முடிச்சிட்டிங்கன்னா 9 மணிக்கு பெட்டுக்கு போவோம். படுத்துனா சிலர் தூங்கிடுவாங்க, சிலர் லேட் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். 11 to 3 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த மெலட்டோனின் சுரக்குதான். அப்போ அதுக்கு முன்னாடியே பெட்டுக்கு போய் நம்ம ரிலாக்ஸாக படுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம்னா அது சுரக்கும். இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போய் ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு புரோட்டா சாப்பிட்டோன்னு வைங்க, அந்த புரோட்டாவை என்ன பண்ணும், உடல் மெலட்டோனினை சுரந்து சரி மோசமான உணவை சாப்பிட்ருக்கான்னு கல்லீரல் கொண்டு போய் அதை சிரித்து சிறுநீரகமாக மலமாக தோல் வழியாக வெளியேற்றி விட்டுரும். அப்போயும் நீங்கள் தூங்காமல் முடிச்சுட்டு உட்காந்தா அது உள்ளே போன கெமிக்கல் கழிவாகவே உடலில் தேங்கி அதை சாப்பிட நாள் கிருமி வந்து உங்களுக்கு நோய் வரும். இது ஒரு நாள் பண்ணுறதில்ல, தொடர்ச்சியாக பல நாள் பல வருடங்கள் செய்கிறதுனால தான் கழிவுகள் தேங்கி நோய் வருது. அதில் தூக்கம் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. இது மூன்றாவது, ஆனால் முதல் இது தான், தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டை விட முதன்மையானது. அடுத்து ஓய்வு. ஓய்வு என்னென்னா இப்போ ஒருத்தர் படுத்து தூங்கிட்டே இருக்கார், சோம்பேறியாக இருக்கிறார், அவர் எழுந்திரிச்சு நடந்தாலோ ஜாகிங் போனாலும் அது ஓய்வான். எந்த நிலைமையில் நம்ம அதிகமாக இயங்குகிறோமோ படுத்தே கடந்து நடந்தால் அது ஓய்வு. ஒருத்தர் கடுமையாக தோட்டத்தில் வேலை செய்கிறாரு, டெய்லி ஆஃபீஸ்க்கு நிறைய நேரம் பயணப்பட்டு வந்து போயிட்டுருக்காரு, பயணப்படுறாரு, காரில் போகிறாரு, பைக்கில் போகிறாரு, இல்லை பஸ்ஸில் போய் கஷ்டப்படுறாரு, அவர் ஒரு வாரம் லீவை போட்டு ஓய்வு எடுத்தால் அது ஓய்வு. இல்லை நிம்மதியாக வந்து படுத்து தூங்கிட்டால் ஓய்வு. ஆனால் ஓய்வு வேறு, தூக்கம் வேறு, தூக்கத்தை ஓய்வு வேறு வேறு ரெண்டையும் போட்டு கலக்க. நான் நைட்டு தூங்கலை, பகலில் தூங்கி நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பகலில் தூங்குறது தூக்கம் இல்லை, அது ஓய்வு. இந்த ரெண்டையும் போட்டு குழப்ப வேண்டாங்கிறாங்க. அப்போ ஓய்வு முக்கியம். இந்த 4 விதிகளில் முக்கியமாக தூக்கம், அதுக்கடுத்தது பசி, தாகம், ஓய்வு. இந்த 4 விதிகள் தான் ஒரு பில்டிங்க்கு பேஸ் மட்டை மாதிரி. இதை கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நான் சொன்ன உணவு, கிருமி பற்றிய புரிதல், இயற்கை வாழ்வியல். தூங்காமல் இங்கே வந்து உட்காந்து நவகிர தவமும் பஞ்சபூத தவமும் பண்ணால் சரியாயிருமானா ஆகாது. இப்போ ஒழுங்காக தூங்கிட்டு நம்ம இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம உடலை வந்து கொண்டு போகிறது தான் அவ்வளவு தூக்கம் முக்கியங்கிறாங்க. நம்ம தியானம், இப்போ நல்ல உணவை சாப்பிட்றது, தியானம், அதில் காயக்கல்பம் பண்ணிக்கிட்டே நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கேன்னா அது முடியாது. சிலர் இருப்பாங்க, யானைகள் இருப்பாங்க, அவங்க வேறு விதத்தில் பஞ்சபூதத்தை புரிஞ்சு உள்வாங்குவாங்க. பிரச்சனை என்னென்னா அவங்க இருக்காங்க, நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அடுத்த கட்டம், ஒரு மனிதன் இயல்பில் எப்படி இருக்கணுங்கிறது இதுதான் மெயினான விஷயம். இதை கரெக்டாக இதுலேயுமே இந்த 100% நல்ல விஷயந்தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. நாங்கள் பெரும்பாலும் செகண்ட் ஷோ என்றைக்குமே போனதில்லை, ஃபேமிலியோடு ஒரு நாள் கிளம்புவாங்க. ஏ நாங்கள் வந்து மெலட்டோனின் எங்களுக்கு சிறக்கும்ப்பா, நாங்களாம் செகண்ட் ஷோக்கு வரமாட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர் எப்போயுமே அவங்க பிஸ்னஸ் பீப்புள், லேட்டாக 9-10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் ஷோ போகிறது வழக்கம். அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பகலில் தூங்குது. சரி, அவங்களோட போகும்போது என்றைக்கோ ஒரு நாள் போய்க்கிறது, நாங்களாக வந்து அதை தவிர்த்துறது. இரவு நாங்களாக வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பராக தனியாக கிளம்பி செகண்ட் ஷோக்கு போனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெரும்பால் ஃப்ரெண்ட்ஸோட வேறு வழி இல்லைன்னா அது அக்கேஷனாக வச்சுக்கிறது. ஆனால் தூக்கத்தை பெரும்பால் ஸ்கிப் பண்ணாமல் ஓரளவு முறைப்படுத்தினா இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நானும் முழுமையாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை. பண்ணாமல் இருக்கும்போது உடல் தொந்தரவுகள் எப்படி ஏற்படுது, பண்ணும்போது எப்படி உடல் வந்து மேம்படுதுங்கிறத உணர்ந்து தான் நான் இப்போ பேசியிருக்கேன். இது இப்போ நான் பேசுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். நன்றி, ஓகே.